அருணாச்சலம், இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளே தெரியக்கூடிய விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, மறக்காமல் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் அருணாச்சலத்தை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு மன்னர் ஃபேமிலி மாதிரி, அதாவது இந்த ஊர்லேயே இவங்க தான் பெரிய ஃபேமிலி, இவங்க குடும்பத்தை பார்த்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீதி நியாயம்னு வந்தால் இவங்க குடும்பத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஏதாச்சும் பஞ்சாயத்துன்னா இப்படி ஒரு பஞ்சாயத்தில் அருணாச்சலத்தில் தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து ரஜினிக்கும் தெரியும், நீ அந்த பொண்ணு கூட சுற்றுறத நானே பார்த்துருக்கேன், ஒழுங்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பொண்ணை நான் லவ் பண்ண உண்மை தான், நான் இந்த பொண்ணுக்கு வந்து சொத்து எதுவுமே கிடையாது, அதனால் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எனக்கு நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு பங்கு சொத்து வரல, அந்த சொத்தை அந்த பொண்ணுக்கு கொடுக்குறேன், இப்போ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஒரு பாட்டி வராங்க. ஸோ அந்த பாட்டிக்கு அருணாச்சலத்தை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் சொத்தை எடுத்து யாரா பிரித்து கொடுக்குறது, அனாத பயலை அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் வந்து, பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உண்மையாக சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே கிடையாது. ஸோ குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அங்கே நீ கிடந்த, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவனுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் இந்த சொத்துக்கு வாரிசு, நீ இந்த சொத்துக்கு வாரிசு கிடையாது, எடுத்து வளர்த்த பையன் தான் அப்படின்னு சொன்னதும் நீ என்ன ஜாதின்னு கூட கிடையாது, இதில் உனக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்தில் ஒரு பங்கு வேறு உனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னதும் இப்போ ரஜினி கண் கலங்கி என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாட்டி இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை எடுத்து வளர்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அருணாச்சலத்தை இழுக்க சொன்னாலும் அருணாச்சலம் வந்துடுறாரு. இப்படி சென்னைக்கு வரும்போது ஒரு வீடா கணக்கார் கூட பழக்கமாகுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொருத்தவங்க கூட பழக்கமாகுது. ஸோ அவங்க ஒரு இடத்துல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது கரெக்டாக பார்த்தா ஒருத்தவங்க சைன் போடுறாங்க, ஒரு சொத்து எல்லாத்தையும் ரகுவரன் கிட்டேயும் இன்னும் நாலு பேர்கிட்டையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக ரஜினி வருவோமே அந்த சொத்தை ஒப்படைக்காமல் நிப்பாட்டிடுறாங்க. ரஜினியை பார்த்து தான் எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ விஷு வந்து ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. ஸோ உங்கள் அப்பா யாருந்தானு உனக்கு தெரிலன்னு சொல்லி வந்து, உங்கள் அப்பா இவர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு நீ சொந்தக்காரரு, ஆனால் உங்கள் அப்பா ஒரு நிபந்தனை வச்சுருக்காரு, 30 நாளைக்குள்ளே 30 கோடி உனக்கு தருவோம், அதை நீ முழுக்க முழுக்க செலவு பண்ணிடணும், 1 ரூபா கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதேமாதிரி அந்த டைம் முடியும் போது அது எந்த ஒரு சொத்தாவோ எந்த ஒரு பொருளாகவோ உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த 3000 கோடியும் உனக்கு வராது, ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், இல்லை இந்த 4 பேருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னதும் அருணாச்சலம், எங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சதுல இந்த 4 பேர் நம்பிக்கையானவங்கன்றீங்க, இந்த சொத்தை எங்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறாரு. ஸோ பஸ் ஏறும்போது ஒரு குரங்கு அந்த ஒத்ராஜ கொட்டையை எடுத்துகிட்டு போயிடுது. அது என்னன்னு சொல்லி துரத்திட்டு போய் போக பார்க்கும்போது இந்த 4 பேருமே கெட்டவங்கன்னு தெரிய வருது. ஸோ இவங்க கைக்கு சொத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அருணாச்சலம் வந்துட்டு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலவு பண்ணுறாரு. செலவு தாண்டி ஒரு செலவு பண்ண பணத்தை விட அதிகமாகிட்டே இருக்குது. காரணம், அந்த 4 பேருமே அவங்களோட பணத்தை அருணாச்சலத்துக்கிட்ட போகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவர் தோற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அரசியலில் குதிக்கிறாரு, படம் எடுக்கிறாரு, பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளும் நெருங்கிடுது. கடைசி நாள் நெருங்கும் போது இவர்கிட்ட கடைசியாக 30,000 ரூபாய் இருக்க மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் எப்படி இந்த 30,000 ரூபாய் கொடுக்குறது, இந்த 30,000 ரூபாய் கொடுக்கலன்னா இந்த எல்லா பணமும் இவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் விசுவோட பொண்ணு தான் அருணாச்சலத்துக்கு வந்து பிஏவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ மொத்த சொத்துமே ரஜினி பேருக்கு வந்துடுது. இந்த
மொத்த சொத்துமே வரதுக்கு முன்னாடி ஒரு சில லவ்லாம் பண்ணியிருப்பாரு, அந்த லவ்வுமே வந்து ஒரு பிரேக்கப் ஆயிருக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கறத பார்த்து அந்த லவ் உண்மை தெரிஞ்சதும் இப்போ அந்த லவ் கூட சேர்த்து வச்சுறாங்க. சௌந்தர்யா கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவருமா அந்த 3000 கோடி வந்து அந்த 4000 பேருக்கும் சேர்க்காம அந்த 4 பேரை தவிர இது எல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போனோம், மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுக்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்கே மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் டிவியில் பார்த்தா அந்த பாட்டியாக அருணாச்சலத்தை ரொம்ப பெருமைப்படுறாங்க. உன்னை நான் பெத்த பையன் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. சௌந்தர்யா கூடவே கல்யாணம் ஆகுது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ, டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருணாச்சலம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, மறக்காமல் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் அருணாச்சலத்தை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு மன்னர் ஃபேமிலி மாதிரி, அதாவது இந்த ஊர்லேயே இவங்க தான் பெரிய ஃபேமிலி, இவங்க குடும்பத்தை பார்த்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீதி நியாயம்னு வந்தால் இவங்க குடும்பத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஏதாச்சும் பஞ்சாயத்துனா இப்படி ஒரு பஞ்சாயத்தில் அருணாச்சலத்தோட தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து ரஜினிக்கும் தெரியும். நீ அந்த பொண்ணு கூட சுற்றுறத நானே பார்த்துருக்கேன், ஒழுங்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பொண்ணை நான் லவ் பண்ண உண்மை தான், நான் இந்த பொண்ணுக்கு வந்து சொத்து எதுவுமே கிடையாது, அதனால் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எனக்கு நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு பங்கு சொத்து வரும்ல, அந்த சொத்தை அந்த பொண்ணு கொடுக்குறேன், இப்போ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அப்போன்னு பார்த்து ஒரு பாட்டி வராங்க. ஸோ அந்த பாட்டிக்கு அருணாச்சலத்தை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் சொத்தை எடுத்து யாரா பிரித்து கொடுக்குறது, அனாத பயலை அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் வந்து, பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உண்மையாக சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே கிடையாது. ஸோ குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அங்கே நீ கிடந்த உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் இந்த சொத்துக்கு வாரிசு, நீ இந்த சொத்துக்கு வாரிசு கிடையாது, எடுத்து வளர்த்த பையன் தான் அப்படின்னு சொன்னதும் நீ என்ன ஜாதின்னு கூட கிடையாது, இதில் உனக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்தில் ஒரு பங்கு வேற உனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னதும் இப்போ ரஜினி கண் கலங்கி என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாட்டி இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை எடுத்து வளர்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அருணாச்சலத்தை இழுக்க சொன்னாலும் அருணாச்சலம் வந்துடுறாரு. இப்படி சென்னைக்கு வரும்போது ஒரு வீடாக்கலக்கார் கூட பழக்கமாகுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொருத்தவங்க கூட பழக்கமாகுது. ஸோ அவங்க ஒரு இடத்துல வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது கரெக்டாக பார்த்தா ஒருத்தவங்க சைன் போடுறாங்க, ஒரு சொத்து எல்லாத்தையும் ரகுவரன் கிட்டேயும் இன்னும் 4 பேர்கிட்டையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக ரஜினி வருவோமே அந்த சொத்தை ஒப்படைக்காமல் நிப்பாட்டிடுறாங்க. ரஜினியை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ அப்போ விஷு வந்து ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. ஸோ உங்கள் அப்பா யாருந்தானு உனக்கு தெரியலன்னு சொல்லி வந்து, உங்கள் அப்பா இவர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு நீ சொந்தக்காரரு, ஆனால் உங்கள் அப்பா ஒரு நிபந்தனை வச்சுருக்காரு, 30 நாளைக்குள்ளே 30 கோடி உனக்கு தருவோம், அதை நீ முழுக்க முழுக்க செலவு பண்ணிடணும், 1 ரூபா கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதேமாதிரி அந்த டைம் முடியும் போது அது எந்த ஒரு சொத்தாவோ எந்த ஒரு பொருளாகவோ உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த 3000 கோடியும் உனக்கு வராது, ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், இல்லை இந்த 4 பேருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னதும் அருணாச்சலம் எங்கள் அப்பா யாருன்னு
தெரிஞ்சதுல இந்த நாலு பேர் நம்பிக்கையானவங்கன்றீங்க, இந்த சொத்தை எங்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறது. ஸோ பஸ் ஏறும்போது ஒரு குரங்கு அந்த ருத்ராட்ச கொட்டையை எடுத்துகிட்டு போயிடுது. அது என்னன்னு சொல்லி துரத்திட்டு போய் போக பார்க்கும்போது இந்த நாலு பேருமே கெட்டவங்கன்னு தெரிய வருது. ஸோ இவங்க கைக்கு சொத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அருணாச்சலம் வந்துட்டு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலவு பண்ணுறாரு. செலவு தாண்டி ஒரு செலவு பண்ண பணத்தை விட அதிகமாகிட்டே இருக்கு. காரணம் அந்த நாலு பேருமே அவங்களோட பணத்தை அருணாச்சலத்துக்கிட்ட போகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தோற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அரசியலில் குதிக்கிறாரு, படம் எடுக்கிறாரு, பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளும் நெருங்கிருது. கடைசி நாள் நெருங்கும் போது இவர்கிட்ட கடைசியாக 30,000 இருக்க மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் எப்படி இந்த 30,000 கொடுக்குறது, இந்த 30,000 கொடுக்கலனா இந்த எல்லா பணமும் இவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் விசுவோட பொண்ணு தான் அருணாச்சலத்துக்கு வந்து பிஏவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ மொத்த சொத்துமே ரஜினி பேருக்கு வந்துடுது. இந்த மொத்த சொத்துமே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில லவ்லாம் பண்ணியிருப்பாரு, அந்த லவ்வுமே வந்து ஒரு பிரேக்கப் ஆகிருக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கறத பார்த்து அந்த லவ் உண்மை தெரிஞ்சதும் இப்போ அந்த லவ் கூட சேர்த்து வச்சுறாங்க. சௌந்தர்யா கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவருமா அந்த 3,000 கோடி வந்து அந்த 4,000 பேருக்கும் சேர்க்காம அந்த 4 பேரை தவிர இது எல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போனோம், மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுக்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்கே மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் டிவியில் பார்த்தா அந்த பாட்டியாக அருணாச்சலத்தை ரொம்ப பெருமைப்படுறாங்க. உன்னை நான் பெத்த பையன் தான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. சௌந்தர்யா கூடவே கல்யாணம் ஆகுது அப்படி இந்த படமும் முடியுது. இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருணாச்சலம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, மறக்காம டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். படத்துல ஸ்டார்டிங்ல அருணாச்சலத்தை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு மன்னர் ஃபேமிலி மாதிரி, அதாவது இந்த ஊர்லேயே இவங்க தான் பெரிய ஃபேமிலி, இவங்க குடும்பத்தை பார்த்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீதி நியாயம் வந்து இவங்க குடும்பத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஏதாச்சும் பஞ்சாயத்துனா இப்படி ஒரு பஞ்சாயத்தில் அருணாச்சலத்தோட தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து ரஜினிக்கும் தெரியும், நீ அந்த பொண்ணு கூட சுற்றுறத நானே பார்த்துருக்கேன், ஒழுங்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பொண்ணை நான் லவ் பண்ண உண்மை தான், அந்த பொண்ணுக்கு வந்து சொத்து எதுவுமே கிடையாது, அதனால் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எனக்கு நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு பங்கு சொத்து வரல, அந்த சொத்தை அந்த பொண்ணுக்கு கொடுக்குறேன், இப்போ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஒரு பாட்டி வராங்க. ஸோ அந்த பாட்டிக்கு அருணாச்சலத்தை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் சொத்து எடுத்து யாரா பிரித்து கொடுக்குறது, அனாத பயில அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் வந்து பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உண்மையை சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே கிடையாது. ஸோ குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அங்கே நீ கிடந்த உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவனுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் இந்த சொத்துக்கு வாரிசு, நீ இந்த சொத்துக்கு வாரிசு கிடையாது, எடுத்து வளர்த்த பையன் தான் அப்படின்னு சொன்னதும் நீ என்ன ஜாதின்னு கூட கிடையாது, இதில் உனக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்தில் ஒரு பங்கு வேற உனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னதும் இப்போ ரஜினி கண் கலங்கி என்ன பண்ணுறாருன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாட்டி இதுக்கப்புறம்
அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை எடுத்து வளர்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அருணாச்சலத்தை இழுக்க சொன்னாலும் அருணாச்சலம் வந்துடுறாரு. இப்படி சென்னைக்கு வரும்போது ஒரு வீடாக்கிறக்கார் கூட பழக்கமாகுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொருத்தவங்க கூட பழக்கமாகுது. ஸோ அவங்க ஒரு இடத்துல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது கரெக்டாக பார்த்தா ஒருத்தவங்க சைன் போடுறாங்க, ஒரு சொத்து எல்லாத்தையும் ரகுவரன் கிட்டேயும் இன்னும் நாலு பேர்கிட்டையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக ரஜினி வருவோமே அந்த சொத்தை ஒப்படைக்காமல் நிப்பாட்டிடுறாங்க. ரஜினியை பார்த்து தான் எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ விஷு வந்து ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. ஸோ உங்கள் அப்பா யாருந்தானு உனக்கு தெரியலன்னு சொல்லி வந்து, உங்கள் அப்பா இவர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு நீ சொந்தக்காரர். ஆனால் உங்கள் அப்பா ஒரு நிபந்தனை வச்சுருக்காரு, 30 நாளைக்குள்ளே 30 கோடி உனக்கு தருவோம், அதை நீ முழுக்க முழுக்க செலவு பண்ணிடணும், 1 ரூபா கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதேமாதிரி அந்த டைம் முடியும் போது அது எந்த ஒரு சொத்தாவோ எந்த ஒரு பொருளாகவோ உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த 3000 கோடியும் உனக்கு வராது, ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், இல்லை இந்த 4 பேருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னதும் அருணாச்சலம் எங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சதுல இந்த 4 பேர் நம்பிக்கையானவங்கன்றீங்க, இந்த சொத்தை எங்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறாரு. ஸோ பஸ் ஏறும்போது ஒரு குரங்கு அந்த ருத்ராட்ச கொட்டையை எடுத்துகிட்டு போயிடுது. அது என்னன்னு சொல்லி துரத்திட்டு போய் போக பார்க்கும்போது இந்த 4 பேருமே கெட்டவங்கன்னு தெரிய வருது. ஸோ இவங்க கைக்கு சொத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அருணாச்சலம் வந்துட்டு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலவு பண்ணுறாங்க. செலவு தாண்டி ஒரு செலவு பண்ண பணத்தை விட அதிகமாகிட்டே இருக்கு. காரணம் அந்த 4 பேருமே அவங்களோட பணத்தை அருணாச்சலத்துக்கிட்ட போகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தோற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அரசியலில் குதிக்கிறாரு, படம் எடுக்கிறாரு, பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளும் நெருங்கிடுது. கடைசி நாள் நெருங்கும் போது இவர்கிட்ட கடைசியாக 30,000 ரூபாய் இருக்க மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் எப்படி இந்த 30,000 கொடுக்குறது, இந்த 30,000 கொடுக்கலனா இந்த எல்லா பணமும் இவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் விசுவோட பொண்ணு தான் அருணாச்சலத்துக்கு வந்து பிஏவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ மொத்த சொத்துமே ரஜினி பேருக்கு வந்துடுது. இந்த மொத்த சொத்துமே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில லவ்லாம் பண்ணியிருப்பாரு, அந்த லவ்வுமே வந்து ஒரு பிரேக்கப் ஆகிருக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கறத பார்த்து அந்த லவ் உண்மை தெரிஞ்சதும் இப்போ அந்த லவ் கூட சேர்த்து வச்சுறாங்க. சௌந்தர்யா கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவருமா அந்த 3000 கோடி வந்து அந்த 4000 பேருக்கும் சேர்க்காம அந்த 4 பேரை தவிர இதெல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போனோம், மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுக்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்கே மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் டிவியில் பார்த்தா அந்த பாட்டியை அருணாச்சலத்தை ரொம்ப பெருமைப்படுறாங்க, உன்னை நான் பெத்த பையன் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. சௌந்தர்யா கூடவே கல்யாணம் ஆகுது, அப்படி இந்த படமும் முடியுது. இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருணாச்சலம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, மறக்காம டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். படத்துல ஸ்டார்டிங்ல அருணாச்சலத்தை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு மன்னர் ஃபேமிலி மாதிரி, அதாவது இந்த ஊர்லேயே இவங்க தான் பெரிய ஃபேமிலி, இவங்க குடும்பத்தை பார்த்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீதி நியாயம்னு வந்தால் இவங்க குடும்பத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஏதாச்சும் பஞ்சாயத்துன்னா இப்படி ஒரு பஞ்சாயத்தில் அருணாச்சலத்தோட தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து ரஜினிக்கும் தெரியும், நீ அந்த பொண்ணு கூட சுற்றுறத நானே பார்த்துருக்கேன், ஒழுங்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பொண்ணை நான் லவ் பண்ண உண்மை தான், இந்த பொண்ணுக்கு வந்து சொத்து எதுவுமே கிடையாது, அதனால் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்
அப்படின்னு சொன்னதும் உடனே ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எனக்கு நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு பங்கு சொத்து வரல, அந்த சொத்தை அந்த பொண்ணுக்கு கொடுக்குறேன், இப்போ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஒரு பாட்டி வராங்க. ஸோ அந்த பாட்டிக்கு அருணாச்சலத்தை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் சொத்தை எடுத்து யாரா பிரித்து கொடுக்குறது, அனாத பயில அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் வந்து, பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உண்மையை சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே கிடையாது. ஸோ குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அங்கே நீ கிடந்த, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் இந்த சொத்துக்கு வாரிசு, நீ இந்த சொத்துக்கு வாரிசு கிடையாது, எடுத்து வளர்த்த பையன் தான் அப்படின்னு சொன்னதும், நீ என்ன ஜாதின்னு கூட கிடையாது, இதில் உனக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்தில் ஒரு பங்கு வேறு உனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னதும், இப்போ ரஜினி கண் கலங்கி என்ன பண்ணுறாருன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாட்டி இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை எடுத்து வளர்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அருணாச்சலத்தை இழுக்க சொன்னாலும் அருணாச்சலம் வந்துடுறாரு. இப்படி சென்னைக்கு வரும்போது ஒரு வீடா கணக்கார் கூட பழக்கமாகுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொருத்தவங்க கூட பழக்கமாகுது. ஸோ அவங்க ஒரு இடத்துல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது கரெக்டாக பார்த்தா ஒருத்தங்க சைன் போடுறாங்க ஒரு சொத்து எல்லாத்தையும் ரகுவரன் கிட்டேயும், இன்னும் நாலு பேர்கிட்டையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக ரஜினி வருவோமே அந்த சொத்தை ஒப்படைக்காமல் நிப்பாட்டிடுறாங்க. ரஜினியை பார்த்து தான் எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ விஷு வந்து ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. ஸோ உங்கள் அப்பா யாருந்தானு உனக்கு தெரிலன்னு சொல்லி வந்து, உங்கள் அப்பா இவர் தான், மிகப்பெரிய கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு நீ சொந்தக்காரரு. ஆனால் உங்கள் அப்பா ஒரு நிபந்தனை வச்சுருக்காரு, 30 நாளைக்குள்ளே 30 கோடி உனக்கு தருவோம், அதை நீ முழுக்க முழுக்க செலவு பண்ணிடணும், 1 ரூபா கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதேமாதிரி அந்த டைம் முடியும் போது அது எந்த ஒரு சொத்தாவோ எந்த ஒரு பொருளாகவோ உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த 3000 கோடியும் உனக்கு வராது, ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், இல்லை இந்த 4 பேருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னதும் அருணாச்சலம், எங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சதுல இந்த 4 பேர் நம்பிக்கையானவங்கன்றீங்க, இந்த சொத்தை எங்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறாரு. ஸோ பஸ் ஏறும்போது ஒரு குரங்கு அந்த ருத்ராட்ச கொட்டையை எடுத்துகிட்டு போயிடுது. அது என்னன்னு சொல்லி துரத்திட்டு போய் பார்க்கும்போது இந்த 4 பேருமே கெட்டவங்கன்னு தெரிய வருது. ஸோ இவங்க கைக்கு சொத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அருணாச்சலம் வந்துட்டு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலவு பண்ணுறாரு. செலவை தாண்டி ஒரு செலவு பண்ண பணத்தை விட அதிகமாகிட்டே இருக்குது. காரணம் அந்த 4 பேருமே அவங்களோட பணத்தை அருணாச்சலத்துக்கிட்ட போகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தோற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அரசியலில் குதிக்கிறாரு, படம் எடுக்கிறாரு, பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளும் நெருங்கிடுது. கடைசி நாள் நெருங்கும் போது இவர்கிட்ட கடைசியாக 30,000 ரூபாய் இருக்க மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் எப்படி இந்த 30,000 ரூபாய் கொடுக்குறது, இந்த 30,000 ரூபாய் கொடுக்கலனா இந்த எல்லா பணமும் இவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் விசுவோட பொண்ணு தான் அருணாச்சலத்துக்கு வந்து பிஏவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ மொத்த சொத்துமே ரஜினி பேருக்கு வந்துடுது. இந்த மொத்த சொத்துமே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில லவ்லாம் பண்ணியிருப்பார், அந்த லவ்வுமே வந்து ஒரு பிரேக்கப் ஆகிருக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதை பார்த்தா அந்த லவ் உண்மை தெரிஞ்சதும் இப்போ அந்த லவ் கூட சேர்த்து வச்சுறாங்க. சௌந்தர்யா கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவருமா அந்த 3000 கோடி வந்து அந்த 4000 பேருக்கும் சேர்க்காம அந்த 4 பேரை தவிர இதெல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போனோம், மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுக்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்கே மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் டிவியில் பார்த்தா அந்த பாட்டியை அருணாச்சலத்தை ரொம்ப பெருமைப்படுறாங்க. உன்னை நான் பெத்த பையன் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. சௌந்தர்யா கூடவே கல்யாணம் ஆகுது அப்படி இந்த படமும் முடியுது. இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருணாச்சலம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்
லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் அருணாச்சலத்தை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு மன்னர் ஃபேமிலி மாதிரி, அதாவது இந்த ஊர்லேயே இவங்க தான் பெரிய ஃபேமிலி, இவங்க குடும்பத்தை பார்த்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீதி நியாயம்னு வந்தால் இவங்க குடும்பத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஏதாச்சும் பஞ்சாயத்துனா இப்படி ஒரு பஞ்சாயத்தில் அருணாச்சலத்தோட தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து ரஜினிக்கும் தெரியும், நீ அந்த பொண்ணு கூட சுற்றுறத நானே பார்த்துருக்கேன், ஒழுங்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பி கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பொண்ணை நான் லவ் பண்ண உண்மைதான், இந்த பொண்ணுக்கு வந்து சொத்து எதுவுமே கிடையாது, அதனால் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எனக்கு நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு பங்கு சொத்து வரும்ல, அந்த சொத்தை அந்த பொண்ணு கொடுக்குறேன், இப்போ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அப்பான்னு பார்த்து ஒரு பாட்டி வராங்க. ஸோ அந்த பாட்டிக்கு அருணாச்சலத்தை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் சொத்தை எடுத்து யாரா பிரித்து கொடுக்குறது அனாத பயலை அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் வந்து பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உண்மையாக சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே கிடையாது. ஸோ குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அங்கே நீ கிடந்த, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் இந்த சொத்துக்கு வாரிசு, நீ இந்த சொத்துக்கு வாரிசு கிடையாது, எடுத்து வளர்த்த பையன் தான் அப்படின்னு சொன்னதும் நீ என்ன ஜாதின்னு கூட கிடையாது, இதில் உனக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்தில் ஒரு பங்கு வேறு உனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னதும் இப்போ ரஜினி கண் கலங்கி என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாட்டி இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை எடுத்து வளர்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அருணாச்சலத்தை இழுக்க சொன்னாலும் அருணாச்சலம் வந்துடுறாரு. இப்படி சென்னைக்கு வரும்போது ஒரு வீடா கணக்கார் கூட பழக்கமாகுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொருத்தவங்க கூட பழக்கமாகுது. ஸோ அவங்க ஒரு இடத்துல வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது கரெக்டாக பார்த்தா ஒருத்தவங்க சைன் போடுறாங்க, ஒரு சொத்து எல்லாத்தையும் ரகுவரன் கிட்டையும் இன்னும் நாலு பேர்கிட்டையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக ரஜினி வருவோமே அங்கே சொத்தை ஒப்படைக்காமல் நிப்பாட்டிடுறாங்க. ரஜினியை பார்த்து தான் எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ விஷு வந்து ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. ஸோ உங்கள் அப்பா யாருந்தானு உனக்கு தெரிலன்னு சொல்லி வந்து, உங்கள் அப்பா இவர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு நீ சொந்தக்காரரு, ஆனால் உங்கள் அப்பா ஒரு நிபந்தனை வச்சுருக்காரு, 30 நாளைக்குள்ளே 30 கோடி உனக்கு தருவோம், அதை நீ முழுக்க முழுக்க செலவு பண்ணிடணும், 1 ரூபா கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதேமாதிரி அந்த டைம் முடியும் போது அது எந்த ஒரு சொத்தாவோ எந்த ஒரு பொருளாகவோ உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த 3000 கோடியும் உனக்கு வராது, ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், இல்லை இந்த 4 பேருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னதும் அருணாச்சலம் எங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சதுல இந்த 4 பேர் நம்பிக்கையானவங்கன்றீங்க, இந்த சொத்தை எங்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறாரு. ஸோ பஸ் ஏறும்போது ஒரு குரங்கு அந்த ஒத்ராஜ கொட்டையை எடுத்துகிட்டு போயிடுது. அது என்னன்னு சொல்லி துரத்திட்டு போய் போக பார்க்கும்போது இந்த 4 பேருமே கெட்டவங்கன்னு தெரிய வருது. ஸோ இவங்க கைக்கு சொத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அருணாச்சலம் வந்துட்டு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலவு பண்ணுறாரு. செலவு தாண்டி ஒரு செலவு பண்ண பணத்தை விட அதிகமாகிட்டே இருக்கு. காரணம் அந்த 4 பேருமே அவங்களோட பணத்தை அருணாச்சலத்துக்கிட்ட போகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தோற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அரசியலில் குதிக்கிறார், படம் எடுக்கிறாரு, பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளும் நெருங்கிருது. கடைசி நாள் நெருங்கும் போது இவர்கிட்ட கடைசியாக 30,000 ரூபாய் இருக்க மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் எப்படி இந்த 30,000 ரூபாய் கொடுக்குறது, இந்த 30,000 ரூபாய் கொடுக்கலன்னா இந்த எல்லா பணமும் இவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் விசுவோட பொண்ணு தான் அருணாச்சலத்துக்கு வந்து பிஏவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ மொத்த சொத்துமே ரஜினி பேருக்கு வந்துடுது. இந்த மொத்த சொத்துமே வரதுக்கு முன்னாடி ஒரு சில லவ்லாம் பண்ணியிருப்பார், அந்த லவ்வுமே வந்து ஒரு பிரேக்கப் ஆகிருக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதை பார்த்து அந்த லவ் உண்மை தெரிஞ்சதும் இப்போ அந்த லவ் கூட சேர்த்து வச்சுறாங்க. சௌந்தர்யா கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவருமா அந்த 3000 கோடி வந்து அந்த 4000 பேருக்கும் சேர்க்காம அந்த 4 பேரை தவிர இது எல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போனோம், மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுக்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்கே மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் டிவியில் பார்த்தா அந்த பாட்டியை அருணாச்சலத்தை ரொம்ப பெருமைப்படுறாங்க, உன்னை நான் பெத்த பையன் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. சௌந்தர்யா கூடவே கல்யாணம் ஆகுது. அப்படி இந்த படமும் முடியுது. இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
அருணாச்சலம், இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளோ பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, மறக்காமல் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் அருணாச்சலத்தை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு மன்னர் ஃபேமிலி மாதிரி, அதாவது இந்த ஊர்லேயே இவங்க தான் பெரிய ஃபேமிலி, இவங்க குடும்பத்தை பார்த்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீதி நியாயம்னு வந்தால் இவங்க குடும்பத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஏதாச்சும் பஞ்சாயத்துனா இப்படி ஒரு பஞ்சாயத்தில் அருணாச்சலத்தில் தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து ரஜினிக்கும் தெரியும், நீ அந்த பொண்ணு கூட சுற்றுறத நானே பார்த்துருக்கேன், ஒழுங்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பொண்ணை நான் லவ் பண்ண உண்மை தான், நான் இந்த பொண்ணுக்கு வந்து சொத்து எதுவுமே கிடையாது, அதனால் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எனக்கு நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு பங்கு சொத்து வரும்ல, அந்த சொத்தை அந்த பொண்ணுக்கு கொடுக்குறேன், இப்போ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஒரு பாட்டி வராங்க. ஸோ அந்த பாட்டிக்கு அருணாச்சலத்தை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் சொத்தை எடுத்து யாரா பிரித்து கொடுக்குறது, அனாத பயலை அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் வந்து, பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உண்மையை சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே கிடையாது. ஸோ குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அங்கே நீ கிடந்த, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவனுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் இந்த சொத்துக்கு வாரிசு, நீ இந்த சொத்துக்கு வாரிசு கிடையாது, எடுத்து வளர்த்த பையன்தான் அப்படின்னு சொன்னதும் நீ என்ன ஜாதின்னு கூட கிடையாது, இதில் உனக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்தில் ஒரு பங்கு வேற உனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னதும் இப்போ ரஜினி கண் கலங்கி என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாட்டி இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை எடுத்து வளர்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அருணாச்சலத்தை இழுக்க சொன்னாலும் அருணாச்சலம் வந்துடுறாரு. இப்படி சென்னைக்கு வரும்போது ஒரு வீடாக்கிறக்கார் கூட பழக்கமாகுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொருத்தவங்க கூட பழக்கமாகுது. ஸோ அவங்க ஒரு இடத்துல வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது கரெக்டாக பார்த்தா ஒருத்தவங்க சைன் போடுறாங்க, ஒரு சொத்து எல்லாத்தையும் ரகுவரன் கிட்டையும் இன்னும் நாலு பேர்கிட்டையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக ரஜினி வருவோமே அந்த சொத்தை ஒப்படைக்காமல் நிப்பாட்டிடுறாங்க. ரஜினியை பார்த்து தான் எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ விஷு வந்து ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. ஸோ உங்கள் அப்பா யாருந்தானு உனக்கு தெரிலன்னு சொல்லி வந்து, உங்கள் அப்பா இவர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு நீ சொந்தக்காரரு, ஆனால் உங்கள் அப்பா ஒரு நிபந்தனை வச்சுருக்காரு, 30 நாளைக்குள்ளே 30 கோடி உனக்கு தருவோம், அதை நீ முழுக்க முழுக்க செலவு பண்ணிடணும், 1 ரூபா கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதேமாதிரி அந்த டைம் முடியும் போது அது எந்த ஒரு சொத்தாவோ எந்த ஒரு பொருளாகவோ உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த 3000 கோடியும் உனக்கு வராது, ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், இல்லை இந்த 4 பேருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னதும் அருணாச்சலம், எங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சதுல இந்த 4 பேர் நம்பிக்கையானவங்கன்றீங்க, இந்த சொத்தை எங்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறாரு. ஸோ பஸ் ஏறும்போது ஒரு குரங்கு அந்த ஒத்ராஜ கொட்டையை எடுத்துகிட்டு போயிடுது. அது என்னன்னு சொல்லி துரத்திட்டு போய் போக பார்க்கும்போது இந்த 4 பேருமே கெட்டவங்கன்னு தெரிய வருது. ஸோ இவங்க கைக்கு சொத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அருணாச்சலம் வந்துட்டு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலவு பண்ணுறேன், செலவு தாண்டி ஒரு செலவு பண்ண பணத்தை விட அதிகமாகிட்டே இருக்குது. காரணம் அந்த 4 பேருமே அவங்களோட பணத்தை அருணாச்சலத்துக்கிட்ட போகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தோற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அரசியலில் குதிக்கிறாரு, படம் எடுக்கிறாரு, பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளும் நெருங்கிடுது. கடைசி நாள் நெருங்கும் போது இவர்கிட்ட கடைசியாக 30,000 ரூபாய் இருக்க மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் எப்படி இந்த 30,000 ரூபாய் கொடுக்குறது, இந்த 30,000 ரூபாய் கொடுக்கலனா இந்த எல்லா பணமும் இவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் விசுவோட பொண்ணு தான் அருணாச்சலத்துக்கு வந்து பிஏவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ மொத்த சொத்துமே ரஜினி பேருக்கு வந்துடுது. இந்த மொத்த சொத்து
சொத்துமே வரதுக்கு முன்னாடி ஒரு சில லவ்லாம் பண்ணியிருப்பாரு, அந்த லவ்வுமே வந்து ஒரு பிரேக்கப் ஆயிருக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கறத பார்த்து அந்த லவ் உண்மை தெரிஞ்சதும் இப்போ அந்த லவ் கூட சேர்த்து வச்சுறாங்க. சௌந்தர்யா கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவருமா அந்த 3000 கோடி வந்து அந்த 4000 பேருக்கும் சேர்க்காம அந்த 4 பேரை தவிர இதெல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போனோம், மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுக்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்கே மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் டிவியில் பார்த்தா அந்த பாட்டியாக அருணாச்சலத்தை ரொம்ப பெருமைப்படுறாங்க. உன்னை நான் பெத்த பையன் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. சௌந்தர்யா கூடவே கல்யாணம் ஆகுது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HDயாவோ இல்லை 4Kயாவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ, டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருணாச்சலம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, மறக்காம டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். படத்துல ஸ்டார்டிங்ல அருணாச்சலத்தை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு மன்னர் ஃபேமிலி மாதிரி, அதாவது இந்த ஊர்லயே இவங்க தான் பெரிய ஃபேமிலி, இவங்க குடும்பத்தை பார்த்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீதி நியாயம் வந்தால் இவங்க குடும்பத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஏதாச்சும் பஞ்சாயத்துன்னா இப்படி ஒரு பஞ்சாயத்தில் அருணாச்சலத்தோட தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து ரஜினிக்கும் தெரியும், நீ அந்த பொண்ணு கூட சுற்றுறதை நானே பார்த்துருக்கேன், ஒழுங்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பி கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பொண்ணை நான் லவ் பண்ண உண்மை தான், நான் இந்த பொண்ணுக்கு வந்து சொத்து எதுவுமே கிடையாது, அதனால் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எனக்கு நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு பங்கு சொத்து வரும்ல, அந்த சொத்தை அந்த பொண்ணு கொடுக்குறேன், இப்போ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஒரு பாட்டி வராங்க. ஸோ அந்த பாட்டிக்கு அருணாச்சலத்தை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் சொத்தை எடுத்து யாரா பிரித்து கொடுக்குறது, அநாத பயில அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் வந்து, பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உண்மையை சொல்லணும் இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே கிடையாது. ஸோ குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அங்கே நீ கிடந்த, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் இந்த சொத்துக்கு வாரிசு, நீ இந்த சொத்துக்கு வாரிசு கிடையாது, எடுத்து வளர்த்த பையன் தான் அப்படின்னு சொன்னதும் நீ என்ன ஜாதின்னு கூட கிடையாது, இதில் உனக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்தில் ஒரு பங்கு வேற உனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னதும் இப்போ ரஜினி கண் கலங்கி என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாட்டி இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை எடுத்து வளர்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அருணாச்சலத்தை இழுக்க சொன்னாலும் அருணாச்சலம் வந்துடுறாரு. இப்படி சென்னைக்கு வரும்போது ஒரு வீடா கணக்கார் கூட பழக்கமாகுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொருத்தவங்க கூட பழக்கமாகுது. ஸோ அவங்க ஒரு இடத்துல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது கரெக்டாக பார்த்தா ஒருத்தங்க சைன் போடுறாங்க ஒரு சொத்து எல்லாத்தையும் ரகுவரன் கிட்டேயும் இன்னும் 4 பேர்கிட்டையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக ரஜினி வருவோமே அந்த சொத்தை ஒப்படைக்காமல் நிப்பாட்டிடுறாங்க. ரஜினியை பார்த்து தான் எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ விஷு வந்து ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. ஸோ உங்கள் அப்பா யாருந்தானு உனக்கு தெரிலன்னு சொல்லி வந்து, உங்கள் அப்பா இவர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு நீ சொந்தக்காரரு, ஆனால் உங்கள் அப்பா ஒரு நிபந்தனை வச்சுருக்காரு, 30 நாளைக்குள்ள 30 கோடி உனக்கு தருவோம், அதை நீ முழுக்க முழுக்க செலவு பண்ணிடணும், 1 ரூபா கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதேமாதிரி அந்த டைம் முடியும் போது அது எந்த ஒரு சொத்தாவோ எந்த ஒரு பொருளாகவோ உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த 3000 கோடியும் உனக்கு வராது, ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், இல்லை இந்த 4 பேருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னதும் அருணாச்சலம் எங்கள் அப்பா யாருன்னு
ரஞ்சித்தில் இந்த நாலு பேர் நம்பிக்கையானவங்கன்றீங்க, இந்த சொத்தை எங்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறது. ஸோ பஸ் ஏறும்போது ஒரு குரங்கு அந்த ருத்ராட்ச கொட்டையை எடுத்துகிட்டு போயிடுது. அது என்னன்னு சொல்லி துரத்திட்டு போய் போக பார்க்கும்போது இந்த நாலு பேருமே கெட்டவங்கன்னு தெரிய வருது. ஸோ இவங்க கைக்கு சொத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அருணாச்சலம் வந்துட்டு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலவு பண்ணுறாரு. செலவு தாண்டி ஒரு செலவு பண்ண பணத்தை விட அதிகமாகிட்டே இருக்கு. காரணம் அந்த நாலு பேருமே அவங்களோட பணத்தை அருணாச்சலத்துக்கிட்ட போகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தோற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அரசியலில் குதிக்கிறாரு, படம் எடுக்கிறாரு, பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளும் நெருங்கிருது. கடைசி நாள் நெருங்கும் போது இவர்கிட்ட கடைசியாக 30,000 இருக்க மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் எப்படி இந்த 30,000 கொடுக்குறது, இந்த 30,000 கொடுக்கலனா இந்த எல்லா பணமும் இவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் விசுவோட பொண்ணு தான் அருணாச்சலத்துக்கு வந்து பிஏவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ மொத்த சொத்துமே ரஜினி பேருக்கு வந்துடுது. இந்த மொத்த சொத்துமே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில லவ்லாம் பண்ணியிருப்பார், அந்த லவ்வுமே வந்து ஒரு பிரேக்கப் ஆகிருக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கறத பார்த்தா அந்த லவ் உண்மை தெரிஞ்சதும் இப்போ அந்த லவ் கூட சேர்த்து வச்சுறாங்க. சௌந்தர்யா கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவருமா அந்த 3,000 கோடி வந்து அந்த 4,000 பேருக்கும் சேர்க்காம அந்த 4 பேரை தவிர இது எல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போனோம், மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுக்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்கே மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் டிவியில் பார்த்தா அந்த பாட்டியை அருணாச்சலத்தை ரொம்ப பெருமைப்படுறாங்க. உன்னை நான் பெத்த பையன் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. சௌந்தர்யா கூடவே கல்யாணம் ஆகுது அப்படின்னு இந்த படமும் முடியுது. இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருணாச்சலம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, மறக்காம டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். படத்துல ஸ்டார்டிங்ல அருணாச்சலத்தை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு மன்னர் ஃபேமிலி மாதிரி, அதாவது இந்த ஊர்லேயே இவங்க தான் பெரிய ஃபேமிலி, இவங்க குடும்பத்தை பார்த்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீதி நியாயம்னு வந்தால் இவங்க குடும்பத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஏதாச்சும் பஞ்சாயத்துனா இப்படி ஒரு பஞ்சாயத்தில் அருணாச்சலத்தோட தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து ரஜினிக்கும் தெரியும், நீ அந்த பொண்ணு கூட சுற்றுறத நானே பார்த்துருக்கேன், ஒழுங்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பொண்ணை நான் லவ் பண்ண உண்மைதான், இந்த பொண்ணுக்கு வந்து சொத்து எதுவுமே கிடையாது, அதனால் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எனக்கு நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு பங்கு சொத்து வரல, அந்த சொத்தை அந்த பொண்ணு கொடுக்குறேன், இப்போ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஒரு பாட்டி வராங்க. ஸோ அந்த பாட்டிக்கு அருணாச்சலத்தை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் சொத்தை எடுத்து யாரா பிரித்து கொடுக்குறது, அநாத பயலை அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் வந்து, பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உண்மையாக சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே கிடையாது. ஸோ குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அங்கே நீ கிடந்த உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் இந்த சொத்துக்கு வாரிசு, நீ இந்த சொத்துக்கு வாரிசு கிடையாது, எடுத்து வளர்த்த பையன் தான் அப்படின்னு சொன்னதும் நீ என்ன ஜாதின்னு கூட கிடையாது, இதில் உனக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்தில் ஒரு பங்கு வேறு உனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னதும் இப்போ ரஜினி கண் கலங்கி என்ன பண்ணுறாருன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாட்டி இதுக்கப்புறம்
அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை எடுத்து வளர்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அருணாச்சலத்தை இழுக்க சொன்னாலும் அருணாச்சலம் வந்துடுறாரு. இப்படி சென்னைக்கு வரும்போது ஒரு பீடாக்கிறக்கார் கூட பழக்கமாகுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொருத்தவங்க கூட பழக்கமாகுது. ஸோ அவங்க ஒரு இடத்துல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது கரெக்டாக பார்த்தா ஒருத்தவங்க சைன் போடுறாங்க, ஒரு சொத்து எல்லாத்தையும் ரகுவரன் கிட்டேயும் இன்னும் நாலு பேர்கிட்டையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக ரஜினி வருவோமே அங்கே சொத்தை ஒப்படைக்காமல் நிப்பாட்டிடுறாங்க. ரஜினியை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ அப்போ விஷு வந்து ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. ஸோ உங்கள் அப்பா யாருந்தானு உனக்கு தெரிலன்னு சொல்லி வந்து, உங்கள் அப்பா இவர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு நீ சொந்தக்காரர். ஆனால் உங்கள் அப்பா ஒரு நிபந்தனை வச்சுருக்காரு, 30 நாளைக்குள்ளே 30 கோடி உனக்கு தருவோம், அதை நீ முழுக்க முழுக்க செலவு பண்ணிடணும், 1 ரூபா கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதேமாதிரி அந்த டைம் முடியும் போது அது எந்த ஒரு சொத்தாவோ எந்த ஒரு பொருளாகவோ உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த 3000 கோடியும் உனக்கு வராது, ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், இல்லை இந்த 4 பேருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னதும் அருணாச்சலம் எங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சதுல இந்த 4 பேர் நம்பிக்கையானவங்கன்றீங்க, இந்த சொத்தை எங்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறாரு. ஸோ பஸ் ஏறும்போது ஒரு குரங்கு அந்த ருத்ராட்ச கொட்டையை எடுத்துகிட்டு போயிடுது. அது என்னன்னு சொல்லி துரத்திட்டு போய் போக பார்க்கும்போது இந்த 4 பேருமே கெட்டவங்கன்னு தெரிய வருது. ஸோ இவங்க கைக்கு சொத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அருணாச்சலம் வந்துட்டு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலவு பண்ணுறாரு. ஆனால் செலவு தாண்டி ஒரு செலவு பண்ண பணத்தை விட அதிகமாகிட்டே இருக்கு. காரணம் அந்த 4 பேருமே அவங்களோட பணத்தை அருணாச்சலத்துக்கிட்ட போகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவர் தோற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அரசியலில் குதிக்கிறாரு, படம் எடுக்கிறாரு, பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளும் நெருங்கிடுது. கடைசி நாள் நெருங்கும் போது இவர்கிட்ட கடைசியாக 30,000 ரூபாய் இருக்க மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் எப்படி இந்த 30,000 ரூபாய் கொடுக்குறது, இந்த 30,000 ரூபாய் கொடுக்கலன்னா இந்த எல்லா பணமும் இவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் விசுவோட பொண்ணு தான் அருணாச்சலத்துக்கு வந்து பிஏவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ மொத்த சொத்துமே ரஜினி பேருக்கு வந்துடுது. இந்த மொத்த சொத்துமே வரதுக்கு முன்னாடி ஒரு சில லவ்லாம் பண்ணியிருப்பார், அந்த லவ்வுமே வந்து ஒரு பிரேக்கப் ஆகிருக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதை பார்த்து அந்த லவ் உண்மை தெரிஞ்சதும் இப்போ அந்த லவ் கூட சேர்த்து வச்சுறாங்க. சௌந்தர்யா கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவருமா அந்த 3000 கோடி வந்து அந்த 4000 பேருக்கும் சேர்க்காம அந்த 4 பேரை தவிர இது எல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போனோம், மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுக்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்கே மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் டிவியில் பார்த்தா அந்த பாட்டியாக அருணாச்சலத்தை ரொம்ப பெருமைப்படுறாங்க. உன்னை நான் பெத்த பையன் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. சௌந்தர்யா கூடவே கல்யாணம் ஆகுது. அப்படி இந்த படமும் முடியுது. இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருணாச்சலம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, மறக்காமல் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் அருணாச்சலத்தை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு மன்னர் ஃபேமிலி மாதிரி, அதாவது இந்த ஊர்லேயே இவங்க தான் பெரிய ஃபேமிலி, இவங்க குடும்பத்தை பார்த்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீதி நியாயம்னு வந்தால் இவங்க குடும்பத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஏதாச்சும் பஞ்சாயத்துனா இப்படி ஒரு பஞ்சாயத்தில் அருணாச்சலத்தோட தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து ரஜினிக்கும் தெரியும், நீ அந்த பொண்ணு கூட சுற்றுறத நானே பார்த்துருக்கேன், ஒழுங்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பொண்ணை நான் லவ் பண்ண உண்மை தான், இந்த பொண்ணுக்கு வந்து சொத்து எதுவுமே கிடையாது, அதனால் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்
அப்படின்னு சொன்னதும் உடனே ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எனக்கு நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு பங்கு சொத்து வரல, அந்த சொத்தை அந்த பொண்ணுக்கு கொடுக்குறேன், இப்போ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அப்பான்னு பார்த்து ஒரு பாட்டி வராங்க. ஸோ அந்த பாட்டிக்கு அருணாச்சலத்தை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் சொத்தை எடுத்து யாரா பிரித்து கொடுக்குறது, அனாத பயலை அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் வந்து, பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உண்மையாக சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே கிடையாது. ஸோ குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அங்கே நீ கிடந்த, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் இந்த சொத்துக்கு வாரிசு, நீ இந்த சொத்துக்கு வாரிசு கிடையாது, எடுத்து வளர்த்த பையன்தான் அப்படின்னு சொன்னதும் நீ என்ன ஜாதின்னு கூட கிடையாது, இதில் உனக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்தில் ஒரு பங்கு வேற உனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னதும் இப்போ ரஜினி கண் கலங்கி என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாட்டி இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை எடுத்து வளர்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அருணாச்சலத்தை இழுக்க சொன்னாலும் அருணாச்சலம் வந்துடுறாரு. இப்படி சென்னைக்கு வரும்போது ஒரு வீடா கணக்கார் கூட பழக்கமாகுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொருத்தவங்க கூட பழக்கமாகுது. ஸோ அவங்க ஒரு இடத்துல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது கரெக்டாக பார்த்தா ஒருத்தவங்க சைன் போடுறாங்க, ஒரு சொத்து எல்லாத்தையும் ரகுவரன் கிட்டேயும் இன்னும் நாலு பேர்கிட்டையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக ரஜினி வருவோமே அந்த சொத்தை ஒப்படைக்காமல் நிப்பாட்டிடுறாங்க. ரஜினியை பார்த்து தான் எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ விஷு வந்து ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. ஸோ உங்கள் அப்பா யாருந்தானு உனக்கு தெரிலன்னு சொல்லி வந்து, உங்கள் அப்பா இவர் தான், மிகப்பெரிய கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு நீ சொந்தக்காரரு. ஆனால் உங்கள் அப்பா ஒரு நிபந்தனை வச்சுருக்காரு, 30 நாளைக்குள்ளே 30 கோடி உனக்கு தருவோம், அதை நீ முழுக்க முழுக்க செலவு பண்ணிடணும், 1 ரூபா கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதேமாதிரி அந்த டைம் முடியும் போது அது எந்த ஒரு சொத்தாவோ எந்த ஒரு பொருளாகவோ உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த 3000 கோடியும் உனக்கு வராது, ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், இல்லை இந்த 4 பேருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னதும் அருணாச்சலம், எங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சதுல இந்த 4 பேர் நம்பிக்கையானவங்கன்றீங்க, இந்த சொத்தை எங்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறாரு. ஸோ பஸ் ஏறும்போது ஒரு குரங்கு அந்த ஒத்ராஜ கொட்டையை எடுத்துகிட்டு போயிடுது. அது என்னன்னு சொல்லி துரத்திட்டு போய் பார்க்கும்போது இந்த 4 பேருமே கெட்டவங்கன்னு தெரிய வருது. ஸோ இவங்க கைக்கு சொத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அருணாச்சலம் வந்துட்டு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலவு பண்ணுறேன், செலவை தாண்டி ஒரு செலவு பண்ண பணத்தை விட அதிகமாகிட்டே இருக்குது. காரணம், அந்த 4 பேருமே அவங்களோட பணத்தை அருணாச்சலத்துக்கிட்ட போகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தோற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அரசியலில் குதிக்கிறாரு, படம் எடுக்கிறாரு, பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளும் நெருங்கிடுது. கடைசி நாள் நெருங்கும் போது இவர்கிட்ட கடைசியாக 30,000 ரூபாய் இருக்க மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் எப்படி இந்த 30,000 ரூபாய் கொடுக்குறது, இந்த 30,000 ரூபாய் கொடுக்கலனா இந்த எல்லா பணமும் இவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் விசுவோட பொண்ணு தான் அருணாச்சலத்துக்கு வந்து பிஏவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ மொத்த சொத்துமே ரஜினி பேருக்கு வந்துடுது. இந்த மொத்த சொத்துமே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில லவ்லாம் பண்ணியிருப்பாரு, அந்த லவ்வுமே வந்து ஒரு பிரேக்கப் ஆகிருக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கறத பார்த்து அந்த லவ் உண்மை தெரிஞ்சதும் இப்போ அந்த லவ் கூடயே சேர்த்து வச்சுறாங்க. சௌந்தர்யா கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவருமா அந்த 3000 கோடி வந்து அந்த 4000 பேருக்கும் சேர்க்காம அந்த 4 பேரை தவிர இதெல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போனோம், மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுக்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்கே மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் டிவியில் பார்த்தா அந்த பாட்டியை அருணாச்சலத்தை ரொம்ப பெருமைப்படுறாங்க, உன்னை நான் பெத்த பையன் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. சௌந்தர்யா கூடவே கல்யாணம் ஆகுது அப்படி இந்த படமும் முடியுது. இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருணாச்சலம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்
லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் டிஸ்பிளில் தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் அருணாச்சலத்தை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு மன்னர் ஃபேமிலி மாதிரி, அதாவது இந்த ஊர்லேயே இவங்க தான் பெரிய ஃபேமிலி, இவங்க குடும்பத்தை பார்த்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீதி நியாயம்னு வந்தால் இவங்க குடும்பத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஏதாச்சும் பஞ்சாயத்துனா இப்படி ஒரு பஞ்சாயத்தில் அருணாச்சலத்தோட தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து ரஜினிக்கும் தெரியும், நீ அந்த பொண்ணு கூட சுற்றுறதை நானே பார்த்துருக்கேன், ஒழுங்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பொண்ணை நான் லவ் பண்ண உண்மைதான், அந்த பொண்ணுக்கு வந்து சொத்து எதுவுமே கிடையாது, அதனால் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எனக்கு நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு பங்கு சொத்து வரும்ல, அந்த சொத்தை அந்த பொண்ணுக்கு கொடுக்குறேன், இப்போ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஒரு பாட்டி வராங்க. ஸோ அந்த பாட்டிக்கு அருணாச்சலத்தை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் சொத்தை எடுத்து யாரா பிரித்து கொடுக்குறது, அனாத பயில அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் வந்து பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உண்மையை சொல்லணும் இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே கிடையாது. ஸோ குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அங்கே நீ கிடந்த, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்க குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் இந்த சொத்துக்கு வாரிசு, நீ இந்த சொத்துக்கு வாரிசு கிடையாது, எடுத்து வளர்த்த பையன் தான் அப்படின்னு சொன்னதும் நீ என்ன ஜாதின்னு கூட கிடையாது, இதில் உனக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்தில் ஒரு பங்கு வேறு உனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னதும் இப்போ ரஜினி கண் கலங்கி என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாட்டி இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை எடுத்து வளர்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அருணாச்சலத்தை இழுக்க சொன்னாலும் அருணாச்சலம் வந்துடுறாரு. இப்படி சென்னைக்கு வரும்போது ஒரு வீடாக்கிறக்கார் கூட பழக்கமாகுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொருத்தவங்க கூட பழக்கமாகுது. ஸோ அவங்க ஒரு இடத்துல வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது கரெக்டாக பார்த்தா ஒருத்தவங்க சைன் போடுறாங்க, ஒரு சொத்து எல்லாத்தையும் ரகுவரன் கிட்டையும் இன்னும் நாலு பேர்கிட்டையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக ரஜினி வருவோமே அந்த சொத்தை ஒப்படைக்காமல் நிப்பாட்டிடுறாங்க. ரஜினியை பார்த்துட்டு எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ விஷு வந்து ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. ஸோ உங்கள் அப்பா யாருந்தானு உனக்கு தெரிலன்னு சொல்லி வந்து, உங்கள் அப்பா இவர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு நீ சொந்தக்காரர், ஆனால் உங்கள் அப்பா ஒரு நிபந்தனை வச்சுருக்காரு, 30 நாளைக்குள்ளே 30 கோடி உனக்கு தருவோம், அதை நீ முழுக்க முழுக்க செலவு பண்ணிடணும், 1 ரூபா கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதேமாதிரி அந்த டைம் முடியும் போது அது எந்த ஒரு சொத்தாவோ எந்த ஒரு பொருளாகவும் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த 3000 கோடியும் உனக்கு வராது, ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், இல்லை இந்த 4 பேருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னதும் அருணாச்சலம் எங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சதில்லை, இந்த 4 பேர் நம்பிக்கையானவங்கன்றீங்க, இந்த சொத்தை எங்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறாரு. ஸோ பஸ் ஏறும்போது ஒரு குரங்கு அந்த ருத்ராட்ச கொட்டையை எடுத்துகிட்டு போயிடுது. அது என்னன்னு சொல்லி துரத்திட்டு போய் பார்க்கும்போது இந்த 4 பேருமே கெட்டவங்கன்னு தெரிய வருது. ஸோ இவங்க கைக்கு சொத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அருணாச்சலம் வந்துட்டு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலவு பண்ணுறாரு. செலவு தாண்டி ஒரு செலவு பண்ண பணத்தை விட அதிகமாகிட்டே இருக்கு. காரணம் அந்த 4 பேருமே அவங்களோட பணத்தை அருணாச்சலத்துக்கிட்ட போகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தோற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அரசியலில் குதிக்கிறாரு, படம் எடுக்கிறாரு, பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளும் நெருங்கிருது. கடைசி நாள் நெருங்கும் போது இவர்கிட்ட கடைசியாக 30,000 ரூபா இருக்க மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் எப்படி இந்த 30,000 கொடுக்குறது, இந்த 30,000 கொடுக்கலனா இந்த எல்லா பணமும் இவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் விசுவோட பொண்ணு தான் அருணாச்சலத்துக்கு வந்து பிஏவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ மொத்த சொத்துமே ரஜினி பேருக்கு வந்துடுது. இந்த மொத்த சொத்துமே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில லவ்லாம் பண்ணியிருப்பார், அந்த லவ்வுமே வந்து ஒரு பிரேக்கப் ஆகிருக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கறத பார்த்து அந்த லவ் உண்மை தெரிஞ்சதும் இப்போ அந்த லவ் கூட சேர்த்து வச்சுறாங்க. சௌந்தர்யா கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவருமா அந்த 3000 கோடி வந்து அந்த 4000 பேருக்கும் சேர்க்காம அந்த 4 பேரை தவிர இதெல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போனோம், மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுக்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்கே மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் டிவியில் பார்த்தா அந்த பாட்டியை அருணாச்சலத்தை ரொம்ப பெருமைப்படுறாங்க, உன்னை நான் பெத்த பையன் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. சௌந்தர்யா கூடவே கல்யாணம் ஆகுது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HDயாவோ இல்லை 4Kயாவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
அருணாச்சலம், இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, மறக்காமல் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் அருணாச்சலத்தை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு மன்னர் ஃபேமிலி மாதிரி, அதாவது இந்த ஊர்லேயே இவங்க தான் பெரிய ஃபேமிலி, இவங்க குடும்பத்தை பார்த்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீதி நியாயம்னு வந்தால் இவங்க குடும்பத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஏதாச்சும் பஞ்சாயத்துன்னா இப்படி ஒரு பஞ்சாயத்தில் அருணாச்சலத்தில் தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து ரஜினிக்கும் தெரியும், நீ அந்த பொண்ணு கூட சுத்துறத நானே பார்த்துருக்கேன், ஒழுங்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பி கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பொண்ணை நான் லவ் பண்ண உண்மைதான், இந்த பொண்ணுக்கு வந்து சொத்து எதுவுமே கிடையாது, அதனால் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எனக்கு நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு பங்கு சொத்து வரல, அந்த சொத்தை அந்த பொண்ணுக்கு கொடுக்குறேன், இப்போ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஒரு பாட்டி வராங்க. ஸோ அந்த பாட்டிக்கு அருணாச்சலத்தை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் சொத்தை எடுத்து யாரா பிரித்து கொடுக்குறது, அனாத பயில அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் வந்து பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உண்மையாக சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே கிடையாது. ஸோ குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அங்கே நீ கிடந்த, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் இந்த சொத்துக்கு வாரிசு, நீ இந்த சொத்துக்கு வாரிசு கிடையாது, எடுத்து வளர்த்த பையன் தான் அப்படின்னு சொன்னதும் நீ என்ன ஜாதின்னு கூட கிடையாது, இதில் உனக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்தில் ஒரு பங்கு வேறு உனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னதும் இப்போ ரஜினி கண் கலங்கி என்ன பண்ணுறாருன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாட்டி இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை எடுத்து வளர்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அருணாச்சலத்தை இழுக்க சொன்னாலும் அருணாச்சலம் வந்துடுறாரு. இப்படி சென்னைக்கு வரும்போது ஒரு வீடா கடைக்கார் கூட பழக்கமாகுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொருத்தவங்க கூட பழக்கமாகுது. ஸோ அவங்க ஒரு இடத்துல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது கரெக்டாக பார்த்தா ஒருத்தவங்க சைன் போடுறாங்க ஒரு சொத்து எல்லாத்தையும் ரகுவரன் கிட்டேயும், இன்னும் நாலு பேர்கிட்டையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக ரஜினி வருவோமே அந்த சொத்தை ஒப்படைக்காமல் நிப்பாட்டிடுறாங்க. ரஜினியை பார்த்து தான் எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ விஷு வந்து ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. ஸோ உங்கள் அப்பா யாருந்தானு உனக்கு தெரிலன்னு சொல்லி வந்து, உங்கள் அப்பா இவர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு நீ சொந்தக்காரர், ஆனால் உங்கள் அப்பா ஒரு நிபந்தனை வச்சுருக்காரு, 30 நாளைக்குள்ளே 30 கோடி உனக்கு தருவோம், அதை நீ முழுக்க முழுக்க செலவு பண்ணிடணும், 1 ரூபா கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது, அதேமாதிரி அந்த டைம் முடியும் போது அது எந்த ஒரு சொத்தாவோ எந்த ஒரு பொருளாகவோ உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த 3000 கோடியும் உனக்கு வராது, ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், இல்லை இந்த 4 பேருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னதும் அருணாச்சலம் எங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சதுல இந்த 4 பேர் நம்பிக்கையானவங்கன்றீங்க, இந்த சொத்தை எங்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறாரு. ஸோ பஸ் ஏறும்போது ஒரு குரங்கு அந்த ஒத்ராஜ கொட்டையை எடுத்துகிட்டு போயிடுது. அது என்னன்னு சொல்லி துரத்திட்டு போய் போக பார்க்கும்போது இந்த 4 பேருமே கெட்டவங்கன்னு தெரிய வருது. ஸோ இவங்க கைக்கு சொத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அருணாச்சலம் வந்துட்டு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலவு பண்ணுறாரு. செலவு தாண்டி ஒரு செலவு பண்ண பணத்தை விட அதிகமாகிட்டே இருக்குது. காரணம் அந்த 4 பேருமே அவங்களோட பணத்தை அருணாச்சலத்துக்கிட்ட போகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவர் தோற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அரசியலில் குதிக்கிறாரு, படம் எடுக்கிறாரு, பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளும் நெருங்கிடுது. கடைசி நாள் நெருங்கும் போது இவர்கிட்ட கடைசியாக 30,000 ரூபாய் இருக்க மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் எப்படி இந்த 30,000 ரூபாய் கொடுக்குறது, இந்த 30,000 ரூபாய் கொடுக்கலன்னா இந்த எல்லா பணமும் இவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் விசுவோட பொண்ணு தான் அருணாச்சலத்துக்கு வந்து பிஏவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ மொத்த சொத்துமே ரஜினி பேருக்கு வந்துடுது. இந்த மொத்த சொத்து
சுத்தமே வரதுக்கு முன்னாடி ஒரு சில லவ்லாம் பண்ணியிருப்பாரு, அந்த லவ்வுமே வந்து ஒரு பிரேக்கப் ஆயிருக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கறத பார்த்து அந்த லவ் உண்மை தெரிஞ்சதும் இப்போ அந்த லவ் கூட சேர்த்து வச்சுறாங்க. சௌந்தர்யா கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவருமா அந்த 3000 கோடி வந்து அந்த 4000 பேருக்கும் சேர்க்காம அந்த 4 பேரை தவிர இது எல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போனோம், மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுக்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்கே மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் டிவியில் பார்த்தா அந்த பாட்டியாக அருணாச்சலத்தை ரொம்ப பெருமைப்படுறாங்க. உன்னை நான் பெத்த பையன் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. சௌந்தர்யா கூடவே கல்யாணம் ஆகுது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HDயாவோ இல்லை 4Kயாவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருணாச்சலம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, மறக்காமல் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் அருணாச்சலத்தை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு மன்னர் ஃபேமிலி மாதிரி, அதாவது இந்த ஊர்லேயே இவங்க தான் பெரிய ஃபேமிலி, இவங்க குடும்பத்தை பார்த்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீதி நியாயம்னு வந்தால் இவங்க குடும்பத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஏதாச்சும் பஞ்சாயத்துனா இப்படி ஒரு பஞ்சாயத்தில் அருணாச்சலத்தோட தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து ரஜினிக்கும் தெரியும். நீ அந்த பொண்ணு கூட சுற்றுறத நானே பார்த்துருக்கேன், ஒழுங்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பொண்ணை நான் லவ் பண்ண உண்மை தான், நான் இந்த பொண்ணுக்கு வந்து சொத்து எதுவுமே கிடையாது, அதனால் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எனக்கு நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு பங்கு சொத்து வரும்ல, அந்த சொத்தை அந்த பொண்ணு கொடுக்குறேன், இப்போ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அப்போன்னு பார்த்து ஒரு பாட்டி வராங்க. ஸோ அந்த பாட்டிக்கு அருணாச்சலத்தை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் சொத்தை எடுத்து யாரா பிரித்து கொடுக்குறது, அனாத பயலை அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் வந்து பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உண்மையாக சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே கிடையாது. ஸோ குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அங்கே நீ கிடந்த உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் இந்த சொத்துக்கு வாரிசு, நீ இந்த சொத்துக்கு வாரிசு கிடையாது, எடுத்து வளர்த்த பையன்தான் அப்படின்னு சொன்னதும் நீ என்ன ஜாதின்னு கூட கிடையாது, இதில் உனக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்தில் ஒரு பங்கு வேறு உனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னதும் இப்போ ரஜினி கண் கலங்கி என்ன பண்ணுறாருன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாட்டி இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை எடுத்து வளர்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அருணாச்சலத்தை இழுக்க சொன்னாலும் அருணாச்சலம் வந்துடுறாரு. இப்படி சென்னைக்கு வரும்போது ஒரு வீடா கணக்கார் கூட பழக்கமாகுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொருத்தவங்க கூட பழக்கமாகுது. ஸோ அவங்க ஒரு இடத்துல வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது கரெக்டாக பார்த்தா ஒருத்தவங்க சைன் போடுறாங்க, ஒரு சொத்து எல்லாத்தையும் ரகுவரன் கிட்டேயும் இன்னும் 4 பேர்கிட்டையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக ரஜினி வருவோமே அந்த சொத்தை ஒப்படைக்காமல் நிப்பாட்டிடுறாங்க. ரஜினியை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ அப்போ விஷு வந்து ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. ஸோ உங்கள் அப்பா யாருந்தானு உனக்கு தெரியலன்னு சொல்லி வந்து, உங்கள் அப்பா இவர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு நீ சொந்தக்காரரு, ஆனால் உங்கள் அப்பா ஒரு நிபந்தனை வச்சுருக்காரு, 30 நாளைக்குள்ளே 30 கோடி உனக்கு தருவோம், அதை நீ முழுக்க முழுக்க செலவு பண்ணிடணும், 1 ரூபா கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதேமாதிரி அந்த டைம் முடியும் போது அது எந்த ஒரு சொத்தாவோ எந்த ஒரு பொருளாகவோ உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த 3000 கோடியும் உனக்கு வராது, ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், இல்லை இந்த 4 பேருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னதும் அருணாச்சலம் எங்கள் அப்பா யாருன்னு
தெரிஞ்சதுல இந்த நாலு பேர் நம்பிக்கையானவங்கன்றீங்க, இந்த சொத்தை எங்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறது. ஸோ பஸ் ஏறும்போது ஒரு குரங்கு அந்த ருத்ராட்ச கொட்டையை எடுத்துகிட்டு போயிடுது. அது என்னன்னு சொல்லி துரத்திட்டு போய் போக பார்க்கும்போது இந்த நாலு பேருமே கெட்டவங்கன்னு தெரிய வருது. ஸோ இவங்க கைக்கு சொத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அருணாச்சலம் வந்துட்டு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலவு பண்ணுறாரு. செலவு தாண்டி ஒரு செலவு பண்ண பணத்தை விட அதிகமாகிட்டே இருக்கு. காரணம் அந்த நாலு பேருமே அவங்களோட பணத்தை அருணாச்சலத்துக்கிட்ட போகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தோற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அரசியலில் குதிக்கிறாரு, படம் எடுக்கிறாரு, பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளும் நெருங்கிடுது. கடைசி நாள் நெருங்கும் போது இவர்கிட்ட கடைசியாக 30,000 இருக்க மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் எப்படி இந்த 30,000 கொடுக்குறது, இந்த 30,000 கொடுக்கலனா இந்த எல்லா பணமும் இவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் விசுவோட பொண்ணு தான் அருணாச்சலத்துக்கு வந்து பிஏவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ மொத்த சொத்துமே ரஜினி பேருக்கு வந்துடுது. இந்த மொத்த சொத்துமே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில லவ்லாம் பண்ணியிருப்பாரு, அந்த லவ்வுமே வந்து ஒரு பிரேக்கப் ஆகிருக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கறத பார்த்து அந்த லவ் உண்மை தெரிஞ்சதும் இப்போ அந்த லவ் கூட சேர்த்து வச்சுறாங்க. சௌந்தர்யா கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவருமா அந்த 3,000 கோடி வந்து அந்த 4,000 பேருக்கும் சேர்க்காம அந்த 4 பேரை தவிர இது எல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போனோம், மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுக்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்கே மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் டிவியில் பார்த்தா அந்த பாட்டியாக அருணாச்சலத்தை ரொம்ப பெருமைப்படுறாங்க. உன்னை நான் பெத்த பையன் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. சௌந்தர்யா கூடவே கல்யாணம் ஆகுது அப்படி இந்த படமும் முடியுது. இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருணாச்சலம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, மறக்காம டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். படத்துல ஸ்டார்டிங்ல அருணாச்சலத்தை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு மன்னர் ஃபேமிலி மாதிரி, அதாவது இந்த ஊர்லேயே இவங்க தான் பெரிய ஃபேமிலி, இவங்க குடும்பத்தை பார்த்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீதி நியாயம் வந்து இவங்க குடும்பத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஏதாச்சும் பஞ்சாயத்துனா இப்படி ஒரு பஞ்சாயத்தில் அருணாச்சலத்தோட தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து ரஜினிக்கும் தெரியும், நீ அந்த பொண்ணு கூட சுற்றுறத நானே பார்த்துருக்கேன், ஒழுங்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பொண்ணை நான் லவ் பண்ண உண்மை தான், அந்த பொண்ணுக்கு வந்து சொத்து எதுவுமே கிடையாது, அதனால் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எனக்கு நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு பங்கு சொத்து வரல, அந்த சொத்தை அந்த பொண்ணுக்கு கொடுக்குறேன், இப்போ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஒரு பாட்டி வராங்க. ஸோ அந்த பாட்டிக்கு அருணாச்சலத்தை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் சொத்தை எடுத்து யாரா பிரித்து கொடுக்குறது, அனாத பயில அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் வந்து, பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உண்மையை சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே கிடையாது. ஸோ குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அங்கே நீ கிடந்த, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் இந்த சொத்துக்கு வாரிசு, நீ இந்த சொத்துக்கு வாரிசு கிடையாது, எடுத்து வளர்த்த பையன் தான் அப்படின்னு சொன்னதும் நீ என்ன ஜாதின்னு கூட கிடையாது, இதில் உனக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்தில் ஒரு பங்கு வேறு உனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னதும் இப்போ ரஜினி கண் கலங்கி என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாட்டி இதுக்கப்புறம்
கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை எடுத்து வளர்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அருணாச்சலத்தை இழுக்க சொன்னாலும் அருணாச்சலம் வந்துடுறாரு. இப்படி சென்னைக்கு வரும்போது ஒரு வீடாக்கிறக்கார் கூட பழக்கமாகுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொருத்தவங்க கூட பழக்கமாகுது. ஸோ அவங்க ஒரு இடத்துல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது கரெக்டாக பார்த்தா ஒருத்தவங்க சைன் போடுறாங்க, ஒரு சொத்து எல்லாத்தையும் ரகுவரன் கிட்டேயும் இன்னும் நாலு பேர்கிட்டையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக ரஜினி வருவோமே அந்த சொத்தை ஒப்படைக்காமல் நிப்பாட்டிடுறாங்க. ரஜினியை பார்த்து தான் எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ விஷு வந்து ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. ஸோ உங்கள் அப்பா யாருந்தானு உனக்கு தெரியலன்னு சொல்லி வந்து, உங்கள் அப்பா இவர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு நீ சொந்தக்காரர். ஆனால் உங்கள் அப்பா ஒரு நிபந்தனை வச்சுருக்காரு, 30 நாளைக்குள்ளே 30 கோடி உனக்கு தருவோம், அதை நீ முழுக்க முழுக்க செலவு பண்ணிடணும், 1 ரூபா கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதேமாதிரி அந்த டைம் முடியும் போது அது எந்த ஒரு சொத்தாவோ எந்த ஒரு பொருளாகவும் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த 3000 கோடியும் உனக்கு வராது, ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், இல்லை இந்த 4 பேருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னதும் அருணாச்சலம் எங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சதுல இந்த 4 பேர் நம்பிக்கையானவங்கன்றீங்க, இந்த சொத்தை எங்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறாரு. ஸோ பஸ் ஏறும்போது ஒரு குரங்கு அந்த ருத்ராட்ச கொட்டையை எடுத்துகிட்டு போயிடுது. அது என்னன்னு சொல்லி துரத்திட்டு போய் போக பார்க்கும்போது இந்த 4 பேருமே கெட்டவங்கன்னு தெரிய வருது. ஸோ இவங்க கைக்கு சொத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அருணாச்சலம் வந்துட்டு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலவு பண்ணுறாங்க. செலவை தாண்டி ஒரு செலவு பண்ண பணத்தை விட அதிகமாகிட்டே இருக்குது. காரணம் அந்த 4 பேருமே அவங்களோட பணத்தை அருணாச்சலத்துக்கிட்ட போகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தோற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அரசியலில் குதிக்கிறாரு, படம் எடுக்கிறாரு, பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளும் நெருங்கிடுது. கடைசி நாள் நெருங்கும் போது இவர்கிட்ட கடைசியாக 30,000 ரூபாய் இருக்க மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் எப்படி இந்த 30,000 கொடுக்குறது, இந்த 30,000 கொடுக்கலனா இந்த எல்லா பணமும் இவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் விசுவோட பொண்ணு தான் அருணாச்சலத்துக்கு வந்து பிஏவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ மொத்த சொத்துமே ரஜினி பேருக்கு வந்துடுது. இந்த மொத்த சொத்துமே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில லவ்லாம் பண்ணியிருப்பார், அந்த லவ்வுமே வந்து ஒரு பிரேக்கப் ஆகிருக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கறத பார்த்து அந்த லவ் உண்மை தெரிஞ்சதும் இப்போ அந்த லவ் கூட சேர்த்து வச்சுறாங்க. சௌந்தர்யா கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவருமா அந்த 3000 கோடி வந்து அந்த 4000 பேருக்கும் சேர்க்காம அந்த 4 பேரை தவிர இதெல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போனோம், மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுக்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்கே மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் டிவியில் பார்த்தா அந்த பாட்டியை அருணாச்சலத்தை ரொம்ப பெருமைப்படுறாங்க, உன்னை நான் பெத்த பையன் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. சௌந்தர்யா கூடவே கல்யாணம் ஆகுது, அப்படி இந்த படமும் முடியுது. இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருணாச்சலம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, மறக்காம டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். படத்துல ஸ்டார்டிங்ல அருணாச்சலத்தை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு மன்னர் ஃபேமிலி மாதிரி, அதாவது இந்த ஊர்லேயே இவங்க தான் பெரிய ஃபேமிலி, இவங்க குடும்பத்தை பார்த்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீதி நியாயம்னு வந்தால் இவங்க குடும்பத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஏதாச்சும் பஞ்சாயத்துன்னா இப்படி ஒரு பஞ்சாயத்தில் அருணாச்சலத்தோட தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து ரஜினிக்கும் தெரியும், நீ அந்த பொண்ணு கூட சுற்றுறத நானே பார்த்துருக்கேன், ஒழுங்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பொண்ணை நான் லவ் பண்ண உண்மை தான், இந்த பொண்ணுக்கு வந்து சொத்து எதுவுமே கிடையாது, அதனால் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்
அப்படின்னு சொன்னதும் உடனே ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எனக்கு நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு பங்கு சொத்து வரல, அந்த சொத்தை அந்த பொண்ணுக்கு கொடுக்குறேன், இப்போ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஒரு பாட்டி வராங்க. ஸோ அந்த பாட்டிக்கு அருணாச்சலத்தை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் சொத்தை எடுத்து யாரா பிரித்து கொடுக்குறது, அனாத பயில அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் வந்து பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உண்மையை சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே கிடையாது. ஸோ குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அங்கே நீ கிடந்த, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் இந்த சொத்துக்கு வாரிசு, நீ இந்த சொத்துக்கு வாரிசு கிடையாது, எடுத்து வளர்த்த பையன் தான் அப்படின்னு சொன்னதும் நீ என்ன ஜாதின்னு கூட கிடையாது, இதில் உனக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்தில் ஒரு பங்கு வேறு உனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னதும் இப்போ ரஜினி கண் கலங்கி என்ன பண்ணுறாருன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாட்டி இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை எடுத்து வளர்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அருணாச்சலத்தை இழுக்க சொன்னாலும் அருணாச்சலம் வந்துடுறாரு. இப்படி சென்னைக்கு வரும்போது ஒரு வீடா கணக்கார் கூட பழக்கமாகுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொருத்தவங்க கூட பழக்கமாகுது. ஸோ அவங்க ஒரு இடத்துல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது கரெக்டாக பார்த்தா ஒருத்தங்க சைன் போடுறாங்க, ஒரு சொத்து எல்லாத்தையும் ரகுவரன் கிட்டேயும் இன்னும் நாலு பேர்கிட்டையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக ரஜினி வருவோமே அந்த சொத்தை ஒப்படைக்காமல் நிப்பாட்டிடுறாங்க. ரஜினியை பார்த்து தான் எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ விஷு வந்து ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. ஸோ உங்கள் அப்பா யாருந்தானு உனக்கு தெரிலன்னு சொல்லி வந்து, உங்கள் அப்பா இவர் தான், மிகப்பெரிய கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு நீ சொந்தக்காரர். ஆனால் உங்கள் அப்பா ஒரு நிபந்தனை வச்சுருக்காரு, 30 நாளைக்குள்ளே 30 கோடி உனக்கு தருவோம், அதை நீ முழுக்க முழுக்க செலவு பண்ணிடணும், 1 ரூபா கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதேமாதிரி அந்த டைம் முடியும் போது அது எந்த ஒரு சொத்தாவோ எந்த ஒரு பொருளாகவோ உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த 3000 கோடியும் உனக்கு வராது, ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், இல்லை இந்த 4 பேருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னதும் அருணாச்சலம் எங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சதுல இந்த 4 பேர் நம்பிக்கையானவங்கன்றீங்க, இந்த சொத்தை எங்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறாரு. ஸோ பஸ் ஏறும்போது ஒரு குரங்கு அந்த ஒத்ராஜ கொட்டையை எடுத்துகிட்டு போயிடுது. அது என்னன்னு சொல்லி துரத்திட்டு போய் பார்க்கும்போது இந்த 4 பேருமே கெட்டவங்கன்னு தெரிய வருது. ஸோ இவங்க கைக்கு சொத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அருணாச்சலம் வந்துட்டு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலவு பண்ணுறாரு. ஆனால் செலவை தாண்டி ஒரு செலவு பண்ண பணத்தை விட அதிகமாகிட்டே இருக்குது. காரணம் அந்த 4 பேருமே அவங்களோட பணத்தை அருணாச்சலத்துக்கிட்ட போகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவர் தோற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அரசியலில் குதிக்கிறாரு, படம் எடுக்கிறாரு, பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளும் நெருங்கிடுது. கடைசி நாள் நெருங்கும் போது இவர்கிட்ட கடைசியாக 30,000 ரூபாய் இருக்க மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் எப்படி இந்த 30,000 ரூபாய் கொடுக்குறது, இந்த 30,000 ரூபாய் கொடுக்கலனா இந்த எல்லா பணமும் இவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் விசுவோட பொண்ணு தான் அருணாச்சலத்துக்கு வந்து பிஏவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ மொத்த சொத்துமே ரஜினி பேருக்கு வந்துடுது. இந்த மொத்த சொத்துமே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில லவ்லாம் பண்ணியிருப்பார், அந்த லவ்வுமே வந்து ஒரு பிரேக்கப் ஆகிருக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கறத பார்த்தா அந்த லவ் உண்மை தெரிஞ்சதும் இப்போ அந்த லவ் கூட சேர்த்து வச்சுறாங்க. சௌந்தர்யா கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவருமா அந்த 3000 கோடி வந்து அந்த 4000 பேருக்கும் சேர்க்காம அந்த 4 பேரை தவிர இதெல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போனோம், மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுக்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்கே மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் டிவியில் பார்த்தா அந்த பாட்டியை அருணாச்சலத்தை ரொம்ப பெருமைப்படுறாங்க, உன்னை நான் பெத்த பையன் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. சௌந்தர்யா கூடவே கல்யாணம் ஆகுது, அப்படி இந்த படமும் முடியுது. இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருணாச்சலம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்
லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் அருணாச்சலத்தை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு மன்னர் ஃபேமிலி மாதிரி, அதாவது இந்த ஊர்லேயே இவங்க தான் பெரிய ஃபேமிலி, இவங்க குடும்பத்தை பார்த்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீதி நியாயம்னு வந்தால் இவங்க குடும்பத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஏதாச்சும் பஞ்சாயத்துனா இப்படி ஒரு பஞ்சாயத்தில் அருணாச்சலத்தோட தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து ரஜினிக்கும் தெரியும், நீ அந்த பொண்ணு கூட சுற்றுறத நானே பார்த்துருக்கேன், ஒழுங்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பி கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பொண்ணை நான் லவ் பண்ண உண்மைதான், இந்த பொண்ணுக்கு வந்து சொத்து எதுவுமே கிடையாது, அதனால் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எனக்கு நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு பங்கு சொத்து வரல, அந்த சொத்தை அந்த பொண்ணு கொடுக்குறேன், இப்போ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அப்பான்னு பார்த்து ஒரு பாட்டி வராங்க. ஸோ அந்த பாட்டிக்கு அருணாச்சலத்தை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் சொத்தை எடுத்து யாரா பிரித்து கொடுக்குறது, அனாத பயலை அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் வந்து பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உண்மையாக சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே கிடையாது. ஸோ குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அங்கே நீ கிடந்த உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் இந்த சொத்துக்கு வாரிசு, நீ இந்த சொத்துக்கு வாரிசு கிடையாது, எடுத்து வளர்த்த பையன் தான் அப்படின்னு சொன்னதும் நீ என்ன ஜாதின்னு கூட கிடையாது, இதில் உனக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்தில் ஒரு பங்கு வேறு உனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னதும் இப்போ ரஜினி கண் கலங்கி என்ன பண்ணுறாருன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாட்டி இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை எடுத்து வளர்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அருணாச்சலத்தை இழுக்க சொன்னாலும் அருணாச்சலம் வந்துடுறாரு. இப்படி சென்னைக்கு வரும்போது ஒரு வீடா கிழக்கார் கூட பழக்கமாகுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொருத்தவங்க கூட பழக்கமாகுது. ஸோ அவங்க ஒரு இடத்துல வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது கரெக்டாக பார்த்தா ஒருத்தவங்க சைன் போடுறாங்க ஒரு சொத்து எல்லாத்தையும் ரகுவரன் கிட்டையும் இன்னும் நாலு பேர்கிட்டையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக ரஜினி வருவோமே அங்கே சொத்தை ஒப்படைக்காமல் நிப்பாட்டிடுறாங்க. ரஜினியை பார்த்து தான் எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ விஷு வந்து ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. ஸோ உங்கள் அப்பா யாருந்தானு உனக்கு தெரிலன்னு சொல்லி வந்து, உங்கள் அப்பா இவர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு நீ சொந்தக்காரரு, ஆனால் உங்கள் அப்பா ஒரு நிபந்தனை வச்சுருக்காரு, 30 நாளைக்குள்ளே 30 கோடி உனக்கு தருவோம், அதை நீ முழுக்க முழுக்க செலவு பண்ணிடணும், 1 ரூபா கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதேமாதிரி அந்த டைம் முடியும் போது அது எந்த ஒரு சொத்தாவோ எந்த ஒரு பொருளாகவோ உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த 3000 கோடியும் உனக்கு வராது, ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், இல்லை இந்த 4 பேருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னதும் அருணாச்சலம் எங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சதுல இந்த 4 பேர் நம்பிக்கையானவங்கன்றீங்க, இந்த சொத்தை எங்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறாரு. ஸோ பஸ் ஏறும்போது ஒரு குரங்கு அந்த ருத்ராட்ச கொட்டையை எடுத்துகிட்டு போயிடுது. அது என்னன்னு சொல்லி துரத்திட்டு போய் போக பார்க்கும்போது இந்த 4 பேருமே கெட்டவங்கன்னு தெரிய வருது. ஸோ இவங்க கைக்கு சொத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அருணாச்சலம் வந்துட்டு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலவு பண்ணுறாரு. செலவு தாண்டி ஒரு செலவு பண்ண பணத்தை விட அதிகமாகிட்டே இருக்கு. காரணம் அந்த 4 பேருமே அவங்களோட பணத்தை அருணாச்சலத்துக்கிட்ட போகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவர் தோற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அரசியலில் குதிக்கிறார், படம் எடுக்கிறாரு, பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளும் நெருங்கிடுது. கடைசி நாள் நெருங்கும் போது இவர்கிட்ட கடைசியாக 30,000 ரூபாய் இருக்க மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் எப்படி இந்த 30,000 கொடுக்குறது, இந்த 30,000 கொடுக்கலன்னா இந்த எல்லா பணமும் இவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் விசுவோட பொண்ணு தான் அருணாச்சலத்துக்கு வந்து பிஏவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ மொத்த சொத்துமே ரஜினி பேருக்கு வந்துடுது. இந்த மொத்த சொத்துமே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில லவ்லாம் பண்ணியிருப்பார், அந்த லவ்வுமே வந்து ஒரு பிரேக்கப் ஆகிருக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதை பார்த்து அந்த லவ் உண்மை தெரிஞ்சதும் இப்போ அந்த லவ் கூட சேர்த்து வச்சுறாங்க. சௌந்தர்யா கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவருமா அந்த 3000 கோடி வந்து அந்த 4000 பேருக்கும் சேர்க்காம அந்த 4 பேரை தவிர இது எல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போனோம், மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுக்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்கே மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் டிவியில் பார்த்தா அந்த பாட்டியாக அருணாச்சலத்தை ரொம்ப பெருமைப்படுறாங்க. உன்னை நான் பெத்த பையன் தான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. சௌந்தர்யா கூடவே கல்யாணம் ஆகுது அப்படி இந்த படமும் முடியுது. இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
அச்சலம், இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளோ பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, மறக்காமல் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் அருணாச்சலத்தை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு மன்னர் ஃபேமிலி மாதிரி, அதாவது இந்த ஊர்லேயே இவங்க தான் பெரிய ஃபேமிலி, இவங்க குடும்பத்தை பார்த்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீதி நியாயம்னு வந்தால் இவங்க குடும்பத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஏதாச்சும் பஞ்சாயத்துனா இப்படி ஒரு பஞ்சாயத்தில் அருணாச்சலத்தில் தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து ரஜினிக்கும் தெரியும், நீ அந்த பொண்ணு கூட சுற்றுறத நானே பார்த்துருக்கேன், ஒழுங்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பொண்ணை நான் லவ் பண்ண உண்மை தான், நான் இந்த பொண்ணுக்கு வந்து சொத்து எதுவுமே கிடையாது, அதனால் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எனக்கு நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு பங்கு சொத்து வரும்ல, அந்த சொத்தை அந்த பொண்ணுக்கு கொடுக்குறேன், இப்போ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஒரு பாட்டி வராங்க. ஸோ அந்த பாட்டிக்கு அருணாச்சலத்தை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் சொத்தை எடுத்து யாரா பிரித்து கொடுக்குறது, அனாத பயலை அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் வந்து, பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உண்மையை சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே கிடையாது. ஸோ குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அங்கே நீ கிடந்த, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவனுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் இந்த சொத்துக்கு வாரிசு, நீ இந்த சொத்துக்கு வாரிசு கிடையாது, எடுத்து வளர்த்த பையன்தான் அப்படின்னு சொன்னதும் நீ என்ன ஜாதின்னு கூட கிடையாது, இதில் உனக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்தில் ஒரு பங்கு வேற உனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னதும் இப்போ ரஜினி கண் கலங்கி என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாட்டி இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை எடுத்து வளர்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அருணாச்சலத்தை இழுக்க சொன்னாலும் அருணாச்சலம் வந்துடுறாரு. இப்படி சென்னைக்கு வரும்போது ஒரு வீடாக்கிறக்கார் கூட பழக்கமாகுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொருத்தவங்க கூட பழக்கமாகுது. ஸோ அவங்க ஒரு இடத்துல வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது கரெக்டாக பார்த்தா ஒருத்தவங்க சைன் போடுறாங்க, ஒரு சொத்து எல்லாத்தையும் ரகுவரன் கிட்டையும் இன்னும் நாலு பேர்கிட்டையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக ரஜினி வருவோமே அந்த சொத்தை ஒப்படைக்காமல் நிப்பாட்டிடுறாங்க. ரஜினியை பார்த்து தான் எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ விஷு வந்து ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. ஸோ உங்கள் அப்பா யாருந்தானு உனக்கு தெரிலன்னு சொல்லி வந்து, உங்கள் அப்பா இவர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு நீ சொந்தக்காரரு, ஆனால் உங்கள் அப்பா ஒரு நிபந்தனை வச்சுருக்காரு, 30 நாளைக்குள்ளே 30 கோடி உனக்கு தருவோம், அதை நீ முழுக்க முழுக்க செலவு பண்ணிடணும், 1 ரூபா கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதேமாதிரி அந்த டைம் முடியும் போது அது எந்த ஒரு சொத்தாவோ எந்த ஒரு பொருளாகவோ உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த 3000 கோடியும் உனக்கு வராது, ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், இல்லை இந்த 4 பேருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னதும் அருணாச்சலம், எங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சதுல இந்த 4 பேர் நம்பிக்கையானவங்கன்றீங்க, இந்த சொத்தை எங்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறாரு. ஸோ பஸ் ஏறும்போது ஒரு குரங்கு அந்த ருத்ராட்ச கொட்டையை எடுத்துகிட்டு போயிடுது. அது என்னன்னு சொல்லி துரத்திட்டு போய் போக பார்க்கும்போது இந்த 4 பேருமே கெட்டவங்கன்னு தெரிய வருது. ஸோ இவங்க கைக்கு சொத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அருணாச்சலம் வந்துட்டு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலவு பண்ணுறாரு. செலவு தாண்டி ஒரு செலவு பண்ண பணத்தை விட அதிகமாகிட்டே இருக்கு. காரணம், அந்த 4 பேருமே அவங்களோட பணத்தை அருணாச்சலத்துக்கிட்ட போகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தோற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அரசியலில் குதிக்கிறாரு, படம் எடுக்கிறாரு, பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளும் நெருங்கிடுது. கடைசி நாள் நெருங்கும் போது இவர்கிட்ட கடைசியாக 30,000 ரூபாய் இருக்க மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் எப்படி இந்த 30,000 கொடுக்குறது, இந்த 30,000 கொடுக்கலனா இந்த எல்லா பணமும் இவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் விசுவோட பொண்ணு தான் அருணாச்சலத்துக்கு வந்து பிஏவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ மொத்த சொத்துமே ரஜினி பேருக்கு வந்துடுது. இந்த மொத்த சொத்து
சொத்துமே வரதுக்கு முன்னாடி ஒரு சில லவ்லாம் பண்ணியிருப்பாரு, அந்த லவ்வுமே வந்து ஒரு பிரேக்கப் ஆயிருக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கறத பார்த்து அந்த லவ் உண்மை தெரிஞ்சதும் இப்போ அந்த லவ் கூட சேர்த்து வச்சுறாங்க. சௌந்தர்யா கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவருமா அந்த 3000 கோடி வந்து அந்த 4000 பேருக்கும் சேர்க்காம அந்த 4 பேரை தவிர இதெல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போனோம், மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுக்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்கே மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் டிவியில் பார்த்தா அந்த பாட்டியாக அருணாச்சலத்தை ரொம்ப பெருமைப்படுறாங்க. உன்னை நான் பெத்த பையன் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. சௌந்தர்யா கூடவே கல்யாணம் ஆகுது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HDயாவோ இல்லை 4Kயாவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ, டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருணாச்சலம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, மறக்காம டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். படத்துல ஸ்டார்டிங்ல அருணாச்சலத்தை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு மன்னர் ஃபேமிலி மாதிரி, அதாவது இந்த ஊர்லயே இவங்க தான் பெரிய ஃபேமிலி, இவங்க குடும்பத்தை பார்த்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீதி நியாயம் வந்தால் இவங்க குடும்பத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஏதாச்சும் பஞ்சாயத்துன்னா இப்படி ஒரு பஞ்சாயத்தில் அருணாச்சலத்தோட தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து ரஜினிக்கும் தெரியும், நீ அந்த பொண்ணு கூட சுற்றுறதை நானே பார்த்துருக்கேன், ஒழுங்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பொண்ணை நான் லவ் பண்ண உண்மை தான், நான் இந்த பொண்ணுக்கு வந்து சொத்து எதுவுமே கிடையாது, அதனால் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எனக்கு நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு பங்கு சொத்து வரல, அந்த சொத்தை அந்த பொண்ணு கொடுக்குறேன், இப்போ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஒரு பாட்டி வராங்க. ஸோ அந்த பாட்டிக்கு அருணாச்சலத்தை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் சொத்தை எடுத்து யாரா பிரித்து கொடுக்குறது, அனாத பயில அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் வந்து, பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உண்மையை சொல்லணும் இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே கிடையாது. ஸோ குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அங்கே நீ கிடந்த, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் இந்த சொத்துக்கு வாரிசு, நீ இந்த சொத்துக்கு வாரிசு கிடையாது, எடுத்து வளர்த்த பையன் தான் அப்படின்னு சொன்னதும் நீ என்ன ஜாதின்னு கூட கிடையாது, இதில் உனக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்தில் ஒரு பங்கு வேற உனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னதும் இப்போ ரஜினி கண் கலங்கி என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாட்டி இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை எடுத்து வளர்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அருணாச்சலத்தை இழுக்க சொன்னாலும் அருணாச்சலம் வந்துடுறாரு. இப்படி சென்னைக்கு வரும்போது ஒரு வீடா கணக்கார் கூட பழக்கமாகுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொருத்தவங்க கூட பழக்கமாகுது. ஸோ அவங்க ஒரு இடத்துல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது கரெக்டாக பார்த்தா ஒருத்தங்க சைன் போடுறாங்க ஒரு சொத்து எல்லாத்தையும் ரகுவரன் கிட்டேயும் இன்னும் 4 பேர்கிட்டையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக ரஜினி வருவோமே அந்த சொத்தை ஒப்படைக்காமல் நிப்பாட்டிடுறாங்க. ரஜினியை பார்த்து தான் எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ விஷு வந்து ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. ஸோ உங்கள் அப்பா யாருந்தானு உனக்கு தெரிலன்னு சொல்லி வந்து, உங்கள் அப்பா இவர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு நீ சொந்தக்காரரு, ஆனால் உங்கள் அப்பா ஒரு நிபந்தனை வச்சுருக்காரு, 30 நாளைக்குள்ள 30 கோடி உனக்கு தருவோம், அதை நீ முழுக்க முழுக்க செலவு பண்ணிடணும், 1 ரூபா கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதேமாதிரி அந்த டைம் முடியும் போது அது எந்த ஒரு சொத்தாவோ எந்த ஒரு பொருளாகவோ உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த 3000 கோடியும் உனக்கு வராது, ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், இல்லை இந்த 4 பேருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னதும் அருணாச்சலம் எங்கள் அப்பா யாருன்னு
தெரிஞ்சதுல இந்த நாலு பேர் நம்பிக்கையானவங்கன்றீங்க, இந்த சொத்தை எங்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறது. ஸோ பஸ் ஏறும்போது ஒரு குரங்கு அந்த ருத்ராட்ச கொட்டையை எடுத்துகிட்டு போயிடுது. அது என்னன்னு சொல்லி துரத்திட்டு போய் போக பார்க்கும்போது இந்த நாலு பேருமே கெட்டவங்கன்னு தெரிய வருது. ஸோ இவங்க கைக்கு சொத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அருணாச்சலம் வந்துட்டு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலவு பண்ணுறாரு. செலவு தாண்டி ஒரு செலவு பண்ண பணத்தை விட அதிகமாகிட்டே இருக்கு. காரணம் அந்த நாலு பேருமே அவங்களோட பணத்தை அருணாச்சலத்துக்கிட்ட போகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தோற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அரசியலில் குதிக்கிறாரு, படம் எடுக்கிறாரு, பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளும் நெருங்கிருது. கடைசி நாள் நெருங்கும் போது இவர்கிட்ட கடைசியாக 30,000 இருக்க மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் எப்படி இந்த 30,000 கொடுக்குறது, இந்த 30,000 கொடுக்கலனா இந்த எல்லா பணமும் இவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் விசுவோட பொண்ணு தான் அருணாச்சலத்துக்கு வந்து பிஏவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ மொத்த சொத்துமே ரஜினி பேருக்கு வந்துடுது. இந்த மொத்த சொத்துமே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில லவ்லாம் பண்ணியிருப்பார், அந்த லவ்வுமே வந்து ஒரு பிரேக்கப் ஆகிருக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கறத பார்த்தா அந்த லவ் உண்மை தெரிஞ்சதும் இப்போ அந்த லவ் கூட சேர்த்து வச்சுறாங்க. சௌந்தர்யா கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவருமா அந்த 3,000 கோடி வந்து அந்த 4,000 பேருக்கும் சேர்க்காம அந்த 4 பேரை தவிர இது எல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போனோம், மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுக்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்கே மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் டிவியில் பார்த்தா அந்த பாட்டியாக அருணாச்சலத்தை ரொம்ப பெருமைப்படுறாங்க. உன்னை நான் பெத்த பையன் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. சௌந்தர்யா கூடவே கல்யாணம் ஆகுது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருணாச்சலம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, மறக்காம டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். படத்துல ஸ்டார்டிங்ல அருணாச்சலத்தை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு மன்னர் ஃபேமிலி மாதிரி, அதாவது இந்த ஊர்லேயே இவங்க தான் பெரிய ஃபேமிலி, இவங்க குடும்பத்தை பார்த்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீதி நியாயம்னு வந்தால் இவங்க குடும்பத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஏதாச்சும் பஞ்சாயத்துனா இப்படி ஒரு பஞ்சாயத்தில் அருணாச்சலத்தோட தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து ரஜினிக்கும் தெரியும், நீ அந்த பொண்ணு கூட சுற்றுறத நானே பார்த்துருக்கேன், ஒழுங்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பொண்ணை நான் லவ் பண்ண உண்மை தான், ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து சொத்து எதுவுமே கிடையாது, அதனால் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எனக்கு நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு பங்கு சொத்து வரல, அந்த சொத்தை அந்த பொண்ணு கொடுக்குறேன், இப்போ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஒரு பாட்டி வராங்க. ஸோ அந்த பாட்டிக்கு அருணாச்சலத்தை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் சொத்தை எடுத்து யாரா பிரித்து கொடுக்குறது, அனாத பயில அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் வந்து, பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உண்மையாக சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே கிடையாது. ஸோ குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அங்கே நீ கிடந்த உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் இந்த சொத்துக்கு வாரிசு, நீ இந்த சொத்துக்கு வாரிசு கிடையாது, எடுத்து வளர்த்த பையன் தான் அப்படின்னு சொன்னதும் நீ என்ன ஜாதின்னு கூட கிடையாது, இதில் உனக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்தில் ஒரு பங்கு வேறு உனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னதும் இப்போ ரஜினி கண் கலங்கி என்ன பண்ணுறாருன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாட்டி இதுக்கப்புறம்
அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை எடுத்து வளர்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அருணாச்சலத்தை இழுக்க சொன்னாலும் அருணாச்சலம் வந்துடுறாரு. இப்படி சென்னைக்கு வரும்போது ஒரு பீடாக்கிறக்கார் கூட பழக்கமாகுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொருத்தவங்க கூட பழக்கமாகுது. ஸோ அவங்க ஒரு இடத்துல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது கரெக்டாக பார்த்தா ஒருத்தவங்க சைன் போடுறாங்க, ஒரு சொத்து எல்லாத்தையும் ரகுவரன் கிட்டேயும் இன்னும் நாலு பேர்கிட்டையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக ரஜினி வருவோமே அங்கே சொத்தை ஒப்படைக்காமல் நிப்பாட்டிடுறாங்க. ரஜினியை பார்த்து தான் எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ விஷு வந்து ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. ஸோ உங்கள் அப்பா யாருந்தானு உனக்கு தெரிலன்னு சொல்லி வந்து, உங்கள் அப்பா இவர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு நீ சொந்தக்காரர். ஆனால் உங்கள் அப்பா ஒரு நிபந்தனை வச்சுருக்காரு, 30 நாளைக்குள்ளே 30 கோடி உனக்கு தருவோம், அதை நீ முழுக்க முழுக்க செலவு பண்ணிடணும், 1 ரூபா கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதேமாதிரி அந்த டைம் முடியும் போது அது எந்த ஒரு சொத்தாவோ எந்த ஒரு பொருளாகவோ உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த 3000 கோடியும் உனக்கு வராது, ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், இல்லை இந்த 4 பேருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னதும் அருணாச்சலம் எங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சதுல இந்த 4 பேர் நம்பிக்கையானவங்கன்றீங்க, இந்த சொத்தை எங்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறாரு. ஸோ பஸ் ஏறும்போது ஒரு குரங்கு அந்த ஒத்ராஜ கொட்டையை எடுத்துகிட்டு போயிடுது. அது என்னன்னு சொல்லி துரத்திட்டு போய் போய் பார்க்கும்போது இந்த 4 பேருமே கெட்டவங்கன்னு தெரிய வருது. ஸோ இவங்க கைக்கு சொத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அருணாச்சலம் வந்துட்டு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலவு பண்ணுறாரு. ஆனால் செலவு தாண்டி ஒரு செலவு பண்ண பணத்தை விட அதிகமாகிட்டே இருக்குது. காரணம் அந்த 4 பேருமே அவங்களோட பணத்தை அருணாச்சலத்துக்கிட்ட போகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவர் தோற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அரசியலில் குதிக்கிறாரு, படம் எடுக்கிறாரு, பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளும் நெருங்கிடுது. கடைசி நாள் நெருங்கும் போது இவர்கிட்ட கடைசியாக 30,000 ரூபாய் இருக்க மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் எப்படி இந்த 30,000 ரூபாய் கொடுக்குறது, இந்த 30,000 ரூபாய் கொடுக்கலன்னா இந்த எல்லா பணமும் இவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் விசுவோட பொண்ணு தான் அருணாச்சலத்துக்கு வந்து பிஏவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ மொத்த சொத்துமே ரஜினி பேருக்கு வந்துடுது. இந்த மொத்த சொத்துமே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில லவ்லாம் பண்ணியிருப்பார், அந்த லவ்வுமே வந்து ஒரு பிரேக்கப் ஆகிருக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதை பார்த்து அந்த லவ் உண்மை தெரிஞ்சதும் இப்போ அந்த லவ் கூட சேர்த்து வச்சுறாங்க. சௌந்தர்யா கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவருமா அந்த 3000 கோடி வந்து அந்த 4000 பேருக்கும் சேர்க்காம அந்த 4 பேரை தவிர இது எல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போனோம், மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுக்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்கே மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் டிவியில் பார்த்தா அந்த பாட்டியாக அருணாச்சலத்தை ரொம்ப பெருமைப்படுறாங்க. உன்னை நான் பெத்த பையன் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. சௌந்தர்யா கூடவே கல்யாணம் ஆகுது. அப்படி இந்த படமும் முடியுது. இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருணாச்சலம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளோ பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, மறக்காமல் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் அருணாச்சலத்தை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு மன்னர் ஃபேமிலி மாதிரி, அதாவது இந்த ஊர்லேயே இவங்க தான் பெரிய ஃபேமிலி, இவங்க குடும்பத்தை பார்த்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீதி நியாயம்னு வந்தால் இவங்க குடும்பத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஏதாச்சும் பஞ்சாயத்துனா இப்படி ஒரு பஞ்சாயத்தில் அருணாச்சலத்தோட தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து ரஜினிக்கும் தெரியும், நீ அந்த பொண்ணு கூட சுற்றுறத நானே பார்த்துருக்கேன், ஒழுங்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பொண்ணை நான் லவ் பண்ண உண்மை தான், இந்த பொண்ணுக்கு வந்து சொத்து எதுவுமே கிடையாது, அதனால் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்
அப்படின்னு சொன்னதும் உடனே ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எனக்கு நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு பங்கு சொத்து வரல, அந்த சொத்தை அந்த பொண்ணுக்கு கொடுக்குறேன், இப்போ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அப்பான்னு பார்த்து ஒரு பாட்டி வராங்க. ஸோ அந்த பாட்டிக்கு அருணாச்சலத்தை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் சொத்தை எடுத்து யாரா பிரித்து கொடுக்குறது, அனாத பயலை அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் வந்து பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உண்மையாக சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே கிடையாது. ஸோ குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அங்கே நீ கிடந்த, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் இந்த சொத்துக்கு வாரிசு, நீ இந்த சொத்துக்கு வாரிசு கிடையாது, எடுத்து வளர்த்த பையன்தான் அப்படின்னு சொன்னதும் நீ என்ன ஜாதின்னு கூட கிடையாது, இதில் உனக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்தில் ஒரு பங்கு வேறு உனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னதும் இப்போ ரஜினி கண் கலங்கி என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாட்டி இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை எடுத்து வளர்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அருணாச்சலத்தை இழுக்க சொன்னாலும் அருணாச்சலம் வந்துடுறாரு. இப்படி சென்னைக்கு வரும்போது ஒரு பீடா கணக்கார் கூட பழக்கமாகுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொருத்தவங்க கூட பழக்கமாகுது. ஸோ அவங்க ஒரு இடத்துல வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது கரெக்டாக பார்த்தா ஒருத்தவங்க சைன் போடுறாங்க, ஒரு சொத்து எல்லாத்தையும் ரகுவரன் கிட்டேயும் இன்னும் நாலு பேர்கிட்டையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக ரஜினி வருவோமே அந்த சொத்தை ஒப்படைக்காமல் நிப்பாட்டிடுறாங்க. ரஜினியை பார்த்து தான் எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ விஷு வந்து ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. ஸோ உங்கள் அப்பா யாருந்தானு உனக்கு தெரிலன்னு சொல்லி வந்து, உங்கள் அப்பா இவர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு நீ சொந்தக்காரரு, ஆனால் உங்கள் அப்பா ஒரு நிபந்தனை வச்சுருக்காரு, 30 நாளைக்குள்ளே 30 கோடி உனக்கு தருவோம், அதை நீ முழுக்க முழுக்க செலவு பண்ணிடணும், 1 ரூபா கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதேமாதிரி அந்த டைம் முடியும் போது அது எந்த ஒரு சொத்தாவோ எந்த ஒரு பொருளாகவோ உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த 3000 கோடியும் உனக்கு வராது, ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், இல்லை இந்த 4 பேருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னதும் அருணாச்சலம் எங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சதுல இந்த 4 பேர் நம்பிக்கையானவங்கன்றீங்க, இந்த சொத்தை எங்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறாரு. ஸோ பஸ் ஏறும்போது ஒரு குரங்கு அந்த ஒத்ராஜ கொட்டையை எடுத்துகிட்டு போயிடுது. அது என்னன்னு சொல்லி துரத்திட்டு போய் பார்க்கும்போது இந்த 4 பேருமே கெட்டவங்கன்னு தெரிய வருது. ஸோ இவங்க கைக்கு சொத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அருணாச்சலம் வந்துட்டு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலவு பண்ணுறாரு. செலவு தாண்டி ஒரு செலவு பண்ண பணத்தை விட அதிகமாகிட்டே இருக்குது. காரணம் அந்த 4 பேருமே அவங்களோட பணத்தை அருணாச்சலத்துக்கிட்ட போகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தோற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அரசியலில் குதிக்கிறாரு, படம் எடுக்கிறாரு, பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளும் நெருங்கிடுது. கடைசி நாள் நெருங்கும் போது இவர்கிட்ட கடைசியாக 30,000 ரூபாய் இருக்க மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் எப்படி இந்த 30,000 ரூபாய் கொடுக்குறது, இந்த 30,000 ரூபாய் கொடுக்கலனா இந்த எல்லா பணமும் இவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் விசுவோட பொண்ணு தான் அருணாச்சலத்துக்கு வந்து பிஏவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ மொத்த சொத்துமே ரஜினி பேருக்கு வந்துடுது. இந்த மொத்த சொத்துமே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில லவ்லாம் பண்ணியிருப்பாரு, அந்த லவ்வுமே வந்து ஒரு பிரேக்கப் ஆகிருக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கறத பார்த்து அந்த லவ் உண்மை தெரிஞ்சதும் இப்போ அந்த லவ் கூடயே சேர்த்து வச்சுறாங்க. சௌந்தர்யா கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவருமா அந்த 3000 கோடி வந்து அந்த 4000 பேருக்கும் சேர்க்காம அந்த 4 பேரை தவிர இதெல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போனோம், மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுக்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்கே மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் டிவியில் பார்த்தா அந்த பாட்டியை அருணாச்சலத்தை ரொம்ப பெருமைப்படுறாங்க, உன்னை நான் பெத்த பையன் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. சௌந்தர்யா கூடவே கல்யாணம் ஆகுது அப்படின்னு இந்த படமும் முடியுது. இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருணாச்சலம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்
லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் டிஸ்பிளில் தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் அருணாச்சலத்தை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு மன்னர் ஃபேமிலி மாதிரி, அதாவது இந்த ஊர்லேயே இவங்க தான் பெரிய ஃபேமிலி, இவங்க குடும்பத்தை பார்த்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீதி நியாயம்னு வந்தால் இவங்க குடும்பத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஏதாச்சும் பஞ்சாயத்துனா இப்படி ஒரு பஞ்சாயத்தில் அருணாச்சலத்தோட தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து ரஜினிக்கும் தெரியும், நீ அந்த பொண்ணு கூட சுற்றுறதை நானே பார்த்துருக்கேன், ஒழுங்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பொண்ணை நான் லவ் பண்ண உண்மைதான், இந்த பொண்ணுக்கு வந்து சொத்து எதுவுமே கிடையாது, அதனால் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எனக்கு நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு பங்கு சொத்து வரும்ல, அந்த சொத்தை அந்த பொண்ணுக்கு கொடுக்குறேன், இப்போ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஒரு பாட்டி வராங்க. ஸோ அந்த பாட்டிக்கு அருணாச்சலத்தை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் சொத்தை எடுத்து யாரா பிரித்து கொடுக்குறது, அனாத பயில அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் வந்து பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உண்மையை சொல்லணும் இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே கிடையாது. ஸோ குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அங்கே நீ கிடந்த, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்க குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் இந்த சொத்துக்கு வாரிசு, நீ இந்த சொத்துக்கு வாரிசு கிடையாது, எடுத்து வளர்த்த பையன் தான் அப்படின்னு சொன்னதும் நீ என்ன ஜாதின்னு கூட கிடையாது, இதில் உனக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்தில் ஒரு பங்கு வேறு உனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னதும் இப்போ ரஜினி கண் கலங்கி என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாட்டி இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை எடுத்து வளர்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அருணாச்சலத்தை இழுக்க சொன்னாலும் அருணாச்சலம் வந்துடுறாரு. இப்படி சென்னைக்கு வரும்போது ஒரு வீடாக்கிறக்கார் கூட பழக்கமாகுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொருத்தவங்க கூட பழக்கமாகுது. ஸோ அவங்க ஒரு இடத்துல வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது கரெக்டாக பார்த்தா ஒருத்தங்க சைன் போடுறாங்க, ஒரு சொத்து எல்லாத்தையும் ரகுவரன் கிட்டேயும் இன்னும் நாலு பேர்கிட்டையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக ரஜினி வருவோமே அந்த சொத்தை ஒப்படைக்காமல் நிப்பாட்டிடுறாங்க. ரஜினியை பார்த்து தான் எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ விஷு வந்து ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. ஸோ உங்கள் அப்பா யாருந்தானு உனக்கு தெரிலன்னு சொல்லி வந்து, உங்கள் அப்பா இவர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு நீ சொந்தக்காரரு, ஆனால் உங்கள் அப்பா ஒரு நிபந்தனை வச்சுருக்காரு, 30 நாளைக்குள்ளே 30 கோடி உனக்கு தருவோம், அதை நீ முழுக்க முழுக்க செலவு பண்ணிடணும், 1 ரூபா கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதேமாதிரி அந்த டைம் முடியும் போது அது எந்த ஒரு சொத்தாவோ எந்த ஒரு பொருளாகவும் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த 3000 கோடி உனக்கு வராது, ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், இல்லை இந்த 4 பேருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னதும் அருணாச்சலம் எங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சதில்லை, இந்த 4 பேர் நம்பிக்கையானவங்கன்றீங்க, இந்த சொத்தை எங்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறாரு. ஸோ பஸ் ஏறும்போது ஒரு குரங்கு அந்த ருத்ராட்ச கொட்டையை எடுத்துகிட்டு போயிடுது. அது என்னன்னு சொல்லி துரத்திட்டு போய் பார்க்கும்போது இந்த 4 பேருமே கெட்டவங்கன்னு தெரிய வருது. ஸோ இவங்க கைக்கு சொத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அருணாச்சலம் வந்துட்டு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலவு பண்ணுறாரு. செலவு தாண்டி ஒரு செலவு பண்ண பணத்தை விட அதிகமாகிட்டே இருக்கு. காரணம் அந்த 4 பேருமே அவங்களோட பணத்தை அருணாச்சலத்துக்கிட்ட போகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தோற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அரசியலில் குதிக்கிறாரு, படம் எடுக்கிறாரு, பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளும் நெருங்கிருது. கடைசி நாள் நெருங்கும் போது இவர்கிட்ட கடைசியாக 30,000 ரூபா இருக்க மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் எப்படி இந்த 30,000 கொடுக்குறது, இந்த 30,000 கொடுக்கலனா இந்த எல்லா பணமும் இவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் விசுவோட பொண்ணு தான் அருணாச்சலத்துக்கு வந்து பிஏவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ மொத்த சொத்துமே ரஜினி பேருக்கு வந்துடுது. இந்த மொத்த சொத்துமே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில லவ்லாம் பண்ணியிருப்பார், அந்த லவ்வுமே வந்து ஒரு பிரேக்கப் ஆகிருக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கறத பார்த்து அந்த லவ் உண்மை தெரிஞ்சதும் இப்போ அந்த லவ் கூட சேர்த்து வச்சுறாங்க. சௌந்தர்யா கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவருமா அந்த 3000 கோடி வந்து அந்த 4000 பேருக்கும் சேர்க்காம அந்த 4 பேரை தவிர இதெல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போனோம், மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுக்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்கே மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் டிவியில் பார்த்தா அந்த பாட்டியை அருணாச்சலத்தை ரொம்ப பெருமைப்படுறாங்க, உன்னை நான் பெத்த பையன் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. சௌந்தர்யா கூடவே கல்யாணம் ஆகுது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
சலம், இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, மறக்காமல் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் அருணாச்சலத்தை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு மன்னர் ஃபேமிலி மாதிரி, அதாவது இந்த ஊர்லயே இவங்க தான் பெரிய ஃபேமிலி, இவங்க குடும்பத்தை பார்த்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. அது இல்லாம நீதி நியாயம் வந்தா இவங்க குடும்பத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஏதாச்சும் பஞ்சாயத்துனா இப்படி ஒரு பஞ்சாயத்துல அருணாச்சலத்தோட தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து ரஜினிக்கும் தெரியும், நீ அந்த பொண்ணு கூட சுத்துறத நானே பார்த்துருக்கேன், ஒழுங்கா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பி கிட்ட சொல்றாரு. அப்ப அவர் தம்பி என்ன சொல்றாருன்னா, நான் இந்த பொண்ணை நான் லவ் பண்ண உண்மைதான், இந்த பொண்ணுக்கு வந்து சொத்து எதுவுமே கிடையாது, அதனால நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எனக்கு நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு பங்கு சொத்து வரல, அந்த சொத்தை அந்த பொண்ணுக்கு கொடுக்குறேன், இப்போ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஒரு பாட்டி வராங்க. ஸோ அந்த பாட்டிக்கு அருணாச்சலத்தை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் சொத்தை எடுத்து யாரா பிரித்து கொடுக்குறது, அனாத பயில அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் வந்து பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உண்மையாக சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே கிடையாது. ஸோ குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அங்கே நீ கிடந்த உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் இந்த சொத்துக்கு வாரிசு, நீ இந்த சொத்துக்கு வாரிசு கிடையாது, எடுத்து வளர்த்த பையன் தான் அப்படின்னு சொன்னதும் நீ என்ன ஜாதின்னு கூட கிடையாது, இதில் உனக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்தில் ஒரு பங்கு வேற உனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னதும் இப்போ ரஜினி கண் கலங்கி என்ன பண்ணுறாருன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாட்டி இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை எடுத்து வளர்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அருணாச்சலத்தை இழுக்க சொன்னாலும் அருணாச்சலம் வந்துடுறாரு. இப்படி சென்னைக்கு வரும்போது ஒரு வீடா கணக்கார் கூட பழக்கமாகுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொருத்தவங்க கூட பழக்கமாகுது. ஸோ அவங்க ஒரு இடத்துல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது கரெக்டாக பார்த்தா ஒருத்தவங்க சைன் போடுறாங்க ஒரு சொத்து எல்லாத்தையும் ரகுவரன் கிட்டையும் இன்னும் நாலு பேர்கிட்டையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக ரஜினி வருவோமே அந்த சொத்தை ஒப்படைக்காமல் நிப்பாட்டிடுறாங்க. ரஜினியை பார்த்து தான் எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ விஷு வந்து ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. ஸோ உங்கள் அப்பா யாருந்தானு உனக்கு தெரிலன்னு சொல்லி வந்து, உங்கள் அப்பா இவர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு நீ சொந்தக்காரரு, ஆனால் உங்கள் அப்பா ஒரு நிபந்தனை வச்சுருக்காரு, 30 நாளைக்குள்ளே 30 கோடி உனக்கு தருவோம், அதை நீ முழுக்க முழுக்க செலவு பண்ணிடணும், 1 ரூபா கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதேமாதிரி அந்த டைம் முடியும் போது அது எந்த ஒரு சொத்தாவோ எந்த ஒரு பொருளாகவோ உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த 3000 கோடியும் உனக்கு வராது, ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், இல்லை இந்த 4 பேருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னதும் அருணாச்சலம் எங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சதுல இந்த 4 பேர் நம்பிக்கையானவங்கன்றீங்க, இந்த சொத்தை எங்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறாரு. ஸோ பஸ் ஏறும்போது ஒரு குரங்கு அந்த ஒத்ராஜ கொட்டையை எடுத்துகிட்டு போயிடுது. அது என்னன்னு சொல்லி துரத்திட்டு போய் போக பார்க்கும்போது இந்த 4 பேருமே கெட்டவங்கன்னு தெரிய வருது. ஸோ இவங்க கைக்கு சொத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அருணாச்சலம் வந்துட்டு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலவு பண்ணுறது, ஆனால் செலவு தாண்டி ஒரு செலவு பண்ண பணத்தை விட அதிகமாகிட்டே இருக்குது. காரணம் அந்த 4 பேருமே அவங்களோட பணத்தை அருணாச்சலத்துக்கிட்ட போகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவர் தோற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அரசியலில் குதிக்கிறாரு, படம் எடுக்கிறாரு, பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளும் நெருங்கிடுது. கடைசி நாள் நெருங்கும் போது இவர்கிட்ட கடைசியாக 30,000 ரூபாய் இருக்க மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் எப்படி இந்த 30,000 ரூபாய் கொடுக்குறது, இந்த 30,000 ரூபாய் கொடுக்கலன்னா இந்த எல்லா பணமும் இவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் விசுவோட பொண்ணு தான் அருணாச்சலத்துக்கு வந்து பிஏவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ மொத்த சொத்துமே ரஜினி பேருக்கு வந்துடுது. இந்த மொத்த சொத்து
சுத்தமே வரதுக்கு முன்னாடி ஒரு சில லவ்லாம் பண்ணியிருப்பாரு, அந்த லவ்வுமே வந்து ஒரு பிரேக்கப் ஆயிருக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கறத பார்த்து அந்த லவ் உண்மை தெரிஞ்சதும் இப்போ அந்த லவ் கூட சேர்த்து வச்சுறாங்க. சௌந்தர்யா கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவருமா அந்த 3000 கோடி வந்து அந்த 4000 பேருக்கும் சேர்க்காம அந்த 4 பேரை தவிர இது எல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போனோம், மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுக்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்கே மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் டிவியில் பார்த்தா அந்த பாட்டியாக அருணாச்சலத்தை ரொம்ப பெருமைப்படுறாங்க. உன்னை நான் பெத்த பையன் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. சௌந்தர்யா கூடவே கல்யாணம் ஆகுது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HDயாவோ இல்லை 4Kயாவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருணாச்சலம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, மறக்காமல் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் அருணாச்சலத்தை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு மன்னர் ஃபேமிலி மாதிரி, அதாவது இந்த ஊர்லேயே இவங்க தான் பெரிய ஃபேமிலி, இவங்க குடும்பத்தை பார்த்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீதி நியாயம்னு வந்தால் இவங்க குடும்பத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஏதாச்சும் பஞ்சாயத்துனா இப்படி ஒரு பஞ்சாயத்தில் அருணாச்சலத்தோட தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து ரஜினிக்கும் தெரியும். நீ அந்த பொண்ணு கூட சுற்றுறத நானே பார்த்துருக்கேன், ஒழுங்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பொண்ணை நான் லவ் பண்ண உண்மை தான், நான் இந்த பொண்ணுக்கு வந்து சொத்து எதுவுமே கிடையாது, அதனால் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எனக்கு நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு பங்கு சொத்து வரும்ல, அந்த சொத்தை அந்த பொண்ணு கொடுக்குறேன், இப்போ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அப்போன்னு பார்த்து ஒரு பாட்டி வராங்க. ஸோ அந்த பாட்டிக்கு அருணாச்சலத்தை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் சொத்தை எடுத்து யாரா பிரித்து கொடுக்குறது, அனாத பயலை அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் வந்து பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உண்மையாக சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே கிடையாது. ஸோ குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அங்கே நீ கிடந்த உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் இந்த சொத்துக்கு வாரிசு, நீ இந்த சொத்துக்கு வாரிசு கிடையாது, எடுத்து வளர்த்த பையன்தான் அப்படின்னு சொன்னதும் நீ என்ன ஜாதின்னு கூட கிடையாது, இதில் உனக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்தில் ஒரு பங்கு வேற உனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னதும் இப்போ ரஜினி கண் கலங்கி என்ன பண்ணுறாருன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாட்டி இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை எடுத்து வளர்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அருணாச்சலத்தை இழுக்க சொன்னாலும் அருணாச்சலம் வந்துடுறாரு. இப்படி சென்னைக்கு வரும்போது ஒரு வீடா கணக்கார் கூட பழக்கமாகுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொருத்தவங்க கூட பழக்கமாகுது. ஸோ அவங்க ஒரு இடத்துல வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது கரெக்டாக பார்த்தா ஒருத்தவங்க சைன் போடுறாங்க, ஒரு சொத்து எல்லாத்தையும் ரகுவரன் கிட்டேயும் இன்னும் 4 பேர்கிட்டையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக ரஜினி வருவோமே அந்த சொத்தை ஒப்படைக்காமல் நிப்பாட்டிடுறாங்க. ரஜினியை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ அப்போ விஷு வந்து ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. ஸோ உங்கள் அப்பா யாருந்தானு உனக்கு தெரியலன்னு சொல்லி வந்து, உங்கள் அப்பா இவர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு நீ சொந்தக்காரரு, ஆனால் உங்கள் அப்பா ஒரு நிபந்தனை வச்சுருக்காரு, 30 நாளைக்குள்ளே 30 கோடி உனக்கு தருவோம், அதை நீ முழுக்க முழுக்க செலவு பண்ணிடணும், 1 ரூபா கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதேமாதிரி அந்த டைம் முடியும் போது அது எந்த ஒரு சொத்தாவோ எந்த ஒரு பொருளாகவோ உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த 3000 கோடியும் உனக்கு வராது, ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், இல்லை இந்த 4 பேருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னதும் அருணாச்சலம் எங்கள் அப்பா யாருன்னு
தெரிஞ்சதுல இந்த நாலு பேர் நம்பிக்கையானவங்கன்றீங்க, இந்த சொத்தை எங்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறது. ஸோ பஸ் ஏறும்போது ஒரு குரங்கு அந்த ருத்ராட்ச கொட்டையை எடுத்துகிட்டு போயிடுது. அது என்னன்னு சொல்லி துரத்திட்டு போய் போக பார்க்கும்போது இந்த நாலு பேருமே கெட்டவங்கன்னு தெரிய வருது. ஸோ இவங்க கைக்கு சொத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அருணாச்சலம் வந்துட்டு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலவு பண்ணுறாரு. செலவு தாண்டி ஒரு செலவு பண்ண பணத்தை விட அதிகமாகிட்டே இருக்கு. காரணம் அந்த நாலு பேருமே அவங்களோட பணத்தை அருணாச்சலத்துக்கிட்ட போகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தோற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அரசியலில் குதிக்கிறாரு, படம் எடுக்கிறாரு, பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளும் நெருங்கிருது. கடைசி நாள் நெருங்கும் போது இவர்கிட்ட கடைசியாக 30,000 இருக்க மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் எப்படி இந்த 30,000 கொடுக்குறது, இந்த 30,000 கொடுக்கலனா இந்த எல்லா பணமும் இவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் விசுவோட பொண்ணு தான் அருணாச்சலத்துக்கு வந்து பிஏவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ மொத்த சொத்துமே ரஜினி பேருக்கு வந்துடுது. இந்த மொத்த சொத்துமே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில லவ்லாம் பண்ணியிருப்பாரு, அந்த லவ்வுமே வந்து ஒரு பிரேக்கப் ஆகிருக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கறத பார்த்து அந்த லவ் உண்மை தெரிஞ்சதும் இப்போ அந்த லவ் கூட சேர்த்து வச்சுறாங்க. சௌந்தர்யா கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவருமா அந்த 3,000 கோடி வந்து அந்த 4,000 பேருக்கும் சேர்க்காம அந்த 4 பேரை தவிர இதெல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போனோம், மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுக்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்கே மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் டிவியில் பார்த்தா அந்த பாட்டியாக அருணாச்சலத்தை ரொம்ப பெருமைப்படுறாங்க. உன்னை நான் பெத்த பையன் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. சௌந்தர்யா கூடவே கல்யாணம் ஆகுது அப்படி இந்த படவும் முடியுது. இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருணாச்சலம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, மறக்காம டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். படத்துல ஸ்டார்டிங்ல அருணாச்சலத்தை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு மன்னர் ஃபேமிலி மாதிரி, அதாவது இந்த ஊர்லேயே இவங்க தான் பெரிய ஃபேமிலி, இவங்க குடும்பத்தை பார்த்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீதி நியாயம் வந்து இவங்க குடும்பத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஏதாச்சும் பஞ்சாயத்துனா இப்படி ஒரு பஞ்சாயத்தில் அருணாச்சலத்தோட தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து ரஜினிக்கும் தெரியும், நீ அந்த பொண்ணு கூட சுற்றுறத நானே பார்த்துருக்கேன், ஒழுங்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பொண்ணை நான் லவ் பண்ண உண்மை தான், இந்த பொண்ணுக்கு வந்து சொத்து எதுவுமே கிடையாது, அதனால் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எனக்கு நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு பங்கு சொத்து வரல, அந்த சொத்தை அந்த பொண்ணு கொடுக்குறேன், இப்போ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஒரு பாட்டி வராங்க. ஸோ அந்த பாட்டிக்கு அருணாச்சலத்தை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் சொத்தை எடுத்து யாரா பிரித்து கொடுக்குறது, அனாத பயில அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் வந்து பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உண்மையை சொல்லணும் இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே கிடையாது. ஸோ குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அங்கே நீ கிடந்த, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவனுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் இந்த சொத்துக்கு வாரிசு, நீ இந்த சொத்துக்கு வாரிசு கிடையாது, எடுத்து வளர்த்த பையன் தான் அப்படின்னு சொன்னதும் நீ என்ன ஜாதின்னு கூட கிடையாது, இதில் உனக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்தில் ஒரு பங்கு வேற உனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னதும் இப்போ ரஜினி கண் கலங்கி என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாட்டி இதுக்கப்புறம்
அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை எடுத்து வளர்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அருணாச்சலத்தை இழுக்க சொன்னாலும் அருணாச்சலம் வந்துடுறாரு. இப்படி சென்னைக்கு வரும்போது ஒரு வீடா கிழக்கார் கூட பழக்கமாகுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொருத்தவங்க கூட பழக்கமாகுது. ஸோ அவங்க ஒரு இடத்துல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது கரெக்டாக பார்த்தா ஒருத்தவங்க சைன் போடுறாங்க, ஒரு சொத்து எல்லாத்தையும் ரகுவரன் கிட்டேயும் இன்னும் நாலு பேர்கிட்டையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக ரஜினி வருவோமே அந்த சொத்தை ஒப்படைக்காமல் நிப்பாட்டிடுறாங்க. ரஜினியை பார்த்து தான் எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ விஷு வந்து ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. ஸோ உங்கள் அப்பா யாருந்தானு உனக்கு தெரியலன்னு சொல்லி வந்து, உங்கள் அப்பா இவர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு நீ சொந்தக்காரர். ஆனால் உங்கள் அப்பா ஒரு நிபந்தனை வச்சுருக்காரு, 30 நாளைக்குள்ளே 30 கோடி உனக்கு தருவோம், அதை நீ முழுக்க முழுக்க செலவு பண்ணிடணும், 1 ரூபா கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதேமாதிரி அந்த டைம் முடியும் போது அது எந்த ஒரு சொத்தாவோ எந்த ஒரு பொருளாகவோ உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த 3000 கோடியும் உனக்கு வராது, ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், இல்லை இந்த 4 பேருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னதும் அருணாச்சலம் எங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சதுல இந்த 4 பேர் நம்பிக்கையானவங்கன்றீங்க, இந்த சொத்தை எங்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறாரு. ஸோ பஸ் ஏறும்போது ஒரு குரங்கு அந்த ருத்ராட்ச கொட்டையை எடுத்துகிட்டு போயிடுது. அது என்னன்னு சொல்லி துரத்திட்டு போய் போக பார்க்கும்போது இந்த 4 பேருமே கெட்டவங்கன்னு தெரிய வருது. ஸோ இவங்க கைக்கு சொத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அருணாச்சலம் வந்துட்டு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலவு பண்ணுறாங்க. செலவு தாண்டி ஒரு செலவு பண்ண பணத்தை விட அதிகமாகிட்டே இருக்கு. காரணம் அந்த 4 பேருமே அவங்களோட பணத்தை அருணாச்சலத்துக்கிட்ட போகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தோற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அரசியலில் குதிக்கிறாரு, படம் எடுக்கிறாரு, பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளும் நெருங்கிடுது. கடைசி நாள் நெருங்கும் போது இவர்கிட்ட கடைசியாக 30,000 ரூபாய் இருக்க மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் எப்படி இந்த 30,000 கொடுக்குறது, இந்த 30,000 கொடுக்கலனா இந்த எல்லா பணமும் இவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் விசுவோட பொண்ணு தான் அருணாச்சலத்துக்கு வந்து பிஏவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ மொத்த சொத்துமே ரஜினி பேருக்கு வந்துடுது. இந்த மொத்த சொத்துமே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில லவ்லாம் பண்ணியிருப்பாரு, அந்த லவ்வுமே வந்து ஒரு பிரேக்கப் ஆகிருக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கறத பார்த்து அந்த லவ் உண்மை தெரிஞ்சதும் இப்போ அந்த லவ் கூட சேர்த்து வச்சுறாங்க. சௌந்தர்யா கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவருமா அந்த 3000 கோடி வந்து அந்த 4000 பேருக்கும் சேர்க்காம அந்த 4 பேரை தவிர இதெல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போனோம், மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுக்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்கே மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் டிவியில் பார்த்தா அந்த பாட்டியை அருணாச்சலத்தை ரொம்ப பெருமைப்படுறாங்க, உன்னை நான் பெத்த பையன் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. சௌந்தர்யா கூடவே கல்யாணம் ஆகுது அப்படி இந்த படமும் முடியுது. இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருணாச்சலம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, மறக்காம டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். படத்துல ஸ்டார்டிங்ல அருணாச்சலத்தை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு மன்னர் ஃபேமிலி மாதிரி, அதாவது இந்த ஊர்லேயே இவங்க தான் பெரிய ஃபேமிலி, இவங்க குடும்பத்தை பார்த்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீதி நியாயம்னு வந்தால் இவங்க குடும்பத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஏதாச்சும் பஞ்சாயத்துன்னா இப்படி ஒரு பஞ்சாயத்தில் அருணாச்சலத்தோட தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து ரஜினிக்கும் தெரியும், நீ அந்த பொண்ணு கூட சுற்றுறதை நானே பார்த்துருக்கேன், ஒழுங்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பொண்ணை நான் லவ் பண்ண உண்மை தான், இந்த பொண்ணுக்கு வந்து சொத்து எதுவுமே கிடையாது, அதனால் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்
அப்படின்னு சொன்னதும் உடனே ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எனக்கு நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு பங்கு சொத்து வரல, அந்த சொத்தை அந்த பொண்ணுக்கு கொடுக்குறேன், இப்போ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஒரு பாட்டி வராங்க. ஸோ அந்த பாட்டிக்கு அருணாச்சலத்தை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் சொத்தை எடுத்து யாரா பிரித்து கொடுக்குறது, அனாத பயில அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் வந்து பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உண்மையாக சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே கிடையாது. ஸோ குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அங்கே நீ கிடந்த, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் இந்த சொத்துக்கு வாரிசு, நீ இந்த சொத்துக்கு வாரிசு கிடையாது, எடுத்து வளர்த்த பையன்தான் அப்படின்னு சொன்னதும் நீ என்ன ஜாதின்னு கூட கிடையாது, இதில் உனக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்தில் ஒரு பங்கு வேறு உனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னதும் இப்போ ரஜினி கண் கலங்கி என்ன பண்ணுறாருன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாட்டி இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை எடுத்து வளர்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அருணாச்சலத்தை இழுக்க சொன்னாலும் அருணாச்சலம் வந்துடுறாரு. இப்படி சென்னைக்கு வரும்போது ஒரு வீடா கணக்கார் கூட பழக்கமாகுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொருத்தவங்க கூட பழக்கமாகுது. ஸோ அவங்க ஒரு இடத்துல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது கரெக்டாக பார்த்தா ஒருத்தங்க சைன் போடுறாங்க ஒரு சொத்து எல்லாத்தையும் ரகுவரன் கிட்டேயும், இன்னும் நாலு பேர்கிட்டையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக ரஜினி வருவோமே அந்த சொத்தை ஒப்படைக்காமல் நிப்பாட்டிடுறாங்க. ரஜினியை பார்த்து தான் எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ விஷு வந்து ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. ஸோ உங்கள் அப்பா யாருந்தானு உனக்கு தெரிலன்னு சொல்லி வந்து, உங்கள் அப்பா இவர் தான், மிகப்பெரிய கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு நீ சொந்தக்காரரு, ஆனால் உங்கள் அப்பா ஒரு நிபந்தனை வச்சுருக்காரு, 30 நாளைக்குள்ளே 30 கோடி உனக்கு தருவோம், அதை நீ முழுக்க முழுக்க செலவு பண்ணிடணும், 1 ரூபா கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதேமாதிரி அந்த டைம் முடியும் போது அது எந்த ஒரு சொத்தாவோ எந்த ஒரு பொருளாகவோ உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த 3000 கோடியும் உனக்கு வராது, ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், இல்லை இந்த 4 பேருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னதும் அருணாச்சலம் எங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சதுல இந்த 4 பேர் நம்பிக்கையானவங்கன்றீங்க, இந்த சொத்தை எங்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறாரு. ஸோ பஸ் ஏறும்போது ஒரு குரங்கு அந்த ஒத்ராஜ கொட்டையை எடுத்துகிட்டு போயிடுது. அது என்னன்னு சொல்லி துரத்திட்டு போய் பார்க்கும்போது இந்த 4 பேருமே கெட்டவங்கன்னு தெரிய வருது. ஸோ இவங்க கைக்கு சொத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அருணாச்சலம் வந்துட்டு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலவு பண்ணுறாரு. செலவு தாண்டி ஒரு செலவு பண்ண பணத்தை விட அதிகமாகிட்டே இருக்குது. காரணம் அந்த 4 பேருமே அவங்களோட பணத்தை அருணாச்சலத்துக்கிட்ட போகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவர் தோற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அரசியலில் குதிக்கிறாரு, படம் எடுக்கிறாரு, பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளும் நெருங்கிடுது. கடைசி நாள் நெருங்கும் போது இவர்கிட்ட கடைசியாக 30,000 ரூபாய் இருக்க மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் எப்படி இந்த 30,000 ரூபாய் கொடுக்குறது, இந்த 30,000 ரூபாய் கொடுக்கலனா இந்த எல்லா பணமும் இவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் விசுவோட பொண்ணு தான் அருணாச்சலத்துக்கு வந்து பிஏவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ மொத்த சொத்துமே ரஜினி பேருக்கு வந்துடுது. இந்த மொத்த சொத்துமே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில லவ்லாம் பண்ணியிருப்பார், அந்த லவ்வுமே வந்து ஒரு பிரேக்கப் ஆகிருக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கறத பார்த்தா அந்த லவ் உண்மை தெரிஞ்சதும் இப்போ அந்த லவ் கூட சேர்த்து வச்சுறாங்க. சௌந்தர்யா கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவருமா அந்த 3000 கோடி வந்து அந்த 4000 பேருக்கும் சேர்க்காம அந்த 4 பேரை தவிர இது எல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போனோம், மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுக்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்கே மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் டிவியில் பார்த்தா அந்த பாட்டியை அருணாச்சலத்தை ரொம்ப பெருமைப்படுறாங்க. உன்னை நான் பெத்த பையன் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. சௌந்தர்யா கூடவே கல்யாணம் ஆகுது அப்படி இந்த படமும் முடியுது. இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருணாச்சலம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்
லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் அருணாச்சலத்தை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு மன்னர் ஃபேமிலி மாதிரி, அதாவது இந்த ஊர்லேயே இவங்க தான் பெரிய ஃபேமிலி, இவங்க குடும்பத்தை பார்த்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீதி நியாயம்னு வந்தால் இவங்க குடும்பத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஏதாச்சும் பஞ்சாயத்துனா இப்படி ஒரு பஞ்சாயத்தில் அருணாச்சலத்தோட தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து ரஜினிக்கும் தெரியும், நீ அந்த பொண்ணு கூட சுற்றுறத நானே பார்த்துருக்கேன், ஒழுங்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பி கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பொண்ணை நான் லவ் பண்ண உண்மைதான், இந்த பொண்ணுக்கு வந்து சொத்து எதுவுமே கிடையாது, அதனால் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எனக்கு நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு பங்கு சொத்து வரல, அந்த சொத்தை அந்த பொண்ணு கொடுக்குறேன், இப்போ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஒரு பாட்டி வராங்க. ஸோ அந்த பாட்டிக்கு அருணாச்சலத்தை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் சொத்து எடுத்து யாரா பிரித்து கொடுக்குறது அனாத பயலை அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் வந்து பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உண்மையாக சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே கிடையாது. ஸோ குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அங்கே நீ கிடந்த உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் இந்த சொத்துக்கு வாரிசு, நீ இந்த சொத்துக்கு வாரிசு கிடையாது, எடுத்து வளர்த்த பையன் தான் அப்படின்னு சொன்னதும் நீ என்ன ஜாதின்னு கூட கிடையாது, இதில் உனக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்தில் ஒரு பங்கு வேறு உனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னதும் இப்போ ரஜினி கண் கலங்கி என்ன பண்ணுறாருன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாட்டி இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை எடுத்து வளர்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அருணாச்சலத்தை இழுக்க சொன்னாலும் அருணாச்சலம் வந்துடுறாரு. இப்படி சென்னைக்கு வரும்போது ஒரு வீடா கிழக்கார் கூட பழக்கமாகுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொருத்தவங்க கூட பழக்கமாகுது. ஸோ அவங்க ஒரு இடத்துல வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது கரெக்டாக பார்த்தா ஒருத்தவங்க சைன் போடுறாங்க ஒரு சொத்து எல்லாத்தையும் ரகுவரன் கிட்டையும் இன்னும் நாலு பேர்கிட்டையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக ரஜினி வருவோமே அங்கே சொத்தை ஒப்படைக்காமல் நிப்பாட்டிடுறாங்க. ரஜினியை பார்த்து தான் எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ விஷு வந்து ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. ஸோ உங்கள் அப்பா யாருந்தானு உனக்கு தெரிலன்னு சொல்லி வந்து, உங்கள் அப்பா இவர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு நீ சொந்தக்காரரு, ஆனால் உங்கள் அப்பா ஒரு நிபந்தனை வச்சுருக்காரு, 30 நாளைக்குள்ளே 30 கோடி உனக்கு தருவோம், அதை நீ முழுக்க முழுக்க செலவு பண்ணிடணும், 1 ரூபா கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதேமாதிரி அந்த டைம் முடியும் போது அது எந்த ஒரு சொத்தாவோ எந்த ஒரு பொருளாகவோ உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த 3000 கோடியும் உனக்கு வராது, ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், இல்லை இந்த 4 பேருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னதும் அருணாச்சலம் எங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சதுல இந்த 4 பேர் நம்பிக்கையானவங்கன்றீங்க, இந்த சொத்தை எங்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறாரு. ஸோ பஸ் ஏறும்போது ஒரு குரங்கு அந்த ருத்ராட்ச கொட்டையை எடுத்துகிட்டு போயிடுது. அது என்னன்னு சொல்லி துரத்திட்டு போய் போக பார்க்கும்போது இந்த 4 பேருமே கெட்டவங்கன்னு தெரிய வருது. ஸோ இவங்க கைக்கு சொத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அருணாச்சலம் வந்துட்டு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலவு பண்ணுறாரு. செலவு தாண்டி ஒரு செலவு பண்ண பணத்தை விட அதிகமாகிட்டே இருக்கு. காரணம் அந்த 4 பேருமே அவங்களோட பணத்தை அருணாச்சலத்துக்கிட்ட போகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவர் தோற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அரசியலில் குதிக்கிறார், படம் எடுக்கிறாரு, பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளும் நெருங்கிடுது. கடைசி நாள் நெருங்கும் போது இவர்கிட்ட கடைசியாக 30,000 ரூபாய் இருக்க மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் எப்படி இந்த 30,000 ரூபாய் கொடுக்குறது, இந்த 30,000 ரூபாய் கொடுக்கலன்னா இந்த எல்லா பணமும் இவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் விசுவோட பொண்ணு தான் அருணாச்சலத்துக்கு வந்து பிஏவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ மொத்த சொத்துமே ரஜினி பேருக்கு வந்துடுது. இந்த மொத்த சொத்துமே வரதுக்கு முன்னாடி ஒரு சில லவ்லாம் பண்ணியிருப்பார், அந்த லவ்வுமே வந்து ஒரு பிரேக்கப் ஆகிருக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதை பார்த்து அந்த லவ் உண்மை தெரிஞ்சதும் இப்போ அந்த லவ் கூட சேர்த்து வச்சுறாங்க. சௌந்தர்யா கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவருமா அந்த 3000 கோடி வந்து அந்த 4000 பேருக்கும் சேர்க்காம அந்த 4 பேரை தவிர இது எல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போனோம், மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுக்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்கே மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் டிவியில் பார்த்தா அந்த பாட்டியாக அருணாச்சலத்தை ரொம்ப பெருமைப்படுறாங்க. உன்னை நான் பெத்த பையன் தான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. சௌந்தர்யா கூடவே கல்யாணம் ஆகுது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
அருணாச்சலம், இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது, எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, மறக்காமல் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணோம் மெசேஜ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் அருணாச்சலத்தை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு மன்னர் ஃபேமிலி மாதிரி, அதாவது இந்த ஊர்லேயே இவங்க தான் பெரிய ஃபேமிலி, இவங்க குடும்பத்தை பார்த்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீதி நியாயம்னு வந்தால் இவங்க குடும்பத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஏதாச்சும் பஞ்சாயத்துனா இப்படி ஒரு பஞ்சாயத்தில் அருணாச்சலத்தில் தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து ரஜினிக்கும் தெரியும், நீ அந்த பொண்ணு கூட சுற்றுறத நானே பார்த்துருக்கேன், ஒழுங்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பொண்ணை நான் லவ் பண்ண உண்மை தான், நான் இந்த பொண்ணுக்கு வந்து சொத்து எதுவுமே கிடையாது, அதனால் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எனக்கு நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு பங்கு சொத்து வரும்ல, அந்த சொத்தை அந்த பொண்ணுக்கு கொடுக்குறேன், இப்போ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஒரு பாட்டி வராங்க. ஸோ அந்த பாட்டிக்கு அருணாச்சலத்தை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் சொத்தை எடுத்து யாரா பிரித்து கொடுக்குறது, அனாத பயலை அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் வந்து, பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உண்மையை சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே கிடையாது. ஸோ குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அங்கே நீ கிடந்த, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க, உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் இந்த சொத்துக்கு வாரிசு, நீ இந்த சொத்துக்கு வாரிசு கிடையாது, எடுத்து வளர்த்த பையன்தான் அப்படின்னு சொன்னதும் நீ என்ன ஜாதின்னு கூட கிடையாது, இதில் உனக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்தில் ஒரு பங்கு வேற உனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னதும் இப்போ ரஜினி கண் கலங்கி என்ன பண்ணுறாருன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாட்டி இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை எடுத்து வளர்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அருணாச்சலத்தை இழுக்க சொன்னாலும் அருணாச்சலம் வந்துடுறாரு. இப்படி சென்னைக்கு வரும்போது ஒரு வீடாக்கிறக்கார் கூட பழக்கமாகுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்னொருத்தவங்க கூட பழக்கமாகுது. ஸோ அவங்க ஒரு இடத்துல வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது கரெக்டாக பார்த்தா ஒருத்தவங்க சைன் போடுறாங்க, ஒரு சொத்து எல்லாத்தையும் ரகுவரன் கிட்டையும் இன்னும் நாலு பேர்கிட்டையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக ரஜினி வருவோமே அந்த சொத்தை ஒப்படைக்காமல் நிப்பாட்டிடுறாங்க. ரஜினியை பார்த்து தான் எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ விஷு வந்து ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. ஸோ உங்கள் அப்பா யாருந்தானு உனக்கு தெரிலன்னு சொல்லி வந்து, உங்கள் அப்பா இவர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு நீ சொந்தக்காரரு, ஆனால் உங்கள் அப்பா ஒரு நிபந்தனை வச்சுருக்காரு, 30 நாளைக்குள்ளே 30 கோடி உனக்கு தருவோம், அதை நீ முழுக்க முழுக்க செலவு பண்ணிடணும், 1 ரூபா கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதேமாதிரி அந்த டைம் முடியும் போது அது எந்த ஒரு சொத்தாவோ எந்த ஒரு பொருளாகவோ உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த 3000 கோடியும் உனக்கு வராது, ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், இல்லை இந்த 4 பேருக்கு போயிடும் அப்படின்னு சொன்னதும் அருணாச்சலம், எங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சதுல இந்த 4 பேர் நம்பிக்கையானவங்கன்றீங்க, இந்த சொத்தை எங்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறாரு. ஸோ பஸ் ஏறும்போது ஒரு குரங்கு அந்த ருத்ராட்ச கொட்டையை எடுத்துகிட்டு போயிடுது. அது என்னன்னு சொல்லி துரத்திட்டு போய் போக பார்க்கும்போது இந்த 4 பேருமே கெட்டவங்கன்னு தெரிய வருது. ஸோ இவங்க கைக்கு சொத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அருணாச்சலம் வந்துட்டு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலவு பண்ணுறாரு. செலவு தாண்டி ஒரு செலவு பண்ண பணத்தை விட அதிகமாகிட்டே இருக்குது. காரணம் அந்த 4 பேருமே அவங்களோட பணத்தை அருணாச்சலத்துக்கிட்ட போகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தோற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அரசியலில் குதிக்கிறாரு, படம் எடுக்கிறாரு, பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளும் நெருங்கிடுது. கடைசி நாள் நெருங்கும் போது இவர்கிட்ட கடைசியாக 30,000 ரூபாய் இருக்க மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் எப்படி இந்த 30,000 கொடுக்குறது, இந்த 30,000 கொடுக்கலனா இந்த எல்லா பணமும் இவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் விசுவோட பொண்ணு தான் அருணாச்சலத்துக்கு வந்து பிஏவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ மொத்த சொத்துமே ரஜினி பேருக்கு வந்துடுது. இந்த மொத்த சொத்து
சொத்துமே வரதுக்கு முன்னாடி ஒரு சில லவ்லாம் பண்ணியிருப்பாரு, அந்த லவ்வுமே வந்து ஒரு பிரேக்கப் ஆயிருக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கறத பார்த்து அந்த லவ் உண்மை தெரிஞ்சதும் இப்போ அந்த லவ் கூட சேர்த்து வச்சுறாங்க. சௌந்தர்யா கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவருமா அந்த 3000 கோடி வந்து அந்த 4000 பேருக்கும் சேர்க்காம அந்த 4 பேரை தவிர இதெல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போனோம், மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுக்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்கே மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் டிவியில் பார்த்தா அந்த பாட்டியா அருணாச்சலத்தை ரொம்ப பெருமைப்படுறாங்க. உன்னை நான் பெத்த பையன் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. சௌந்தர்யா கூடவே கல்யாணம் ஆகுது அப்படின்னு இந்த படம் முடியுது. இந்த அருணாச்சலம் அப்படின்ற படத்தை நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலோ, இல்லை ஃபுல் HDயாவோ இல்லை 4Kயாவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலோ, டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா